Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala Sayyidil Mursaleen Wa alihi wa sahbihi ajma'in Wassalatu wassalamu alayki ya Sayyidi ya Rasulullah Khudu biyadi kallatihi lati adirikri ya Rasulullah Khudu biyadi kallatihi lati Sangayana ulama pirmakkale, periyorkale Payagambar Nabiyin baakkiyamana samudayam indru mauratil விஷயங்களை உங்களோடு ஞாபகப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குர்ஆனில் இந்த உலகத்தில் எத்தனையோ பெரிய விருதுகள் எல்லாம் இருக்கிறது. பத்ம புருஷ விருது என்று சொல்கிறார்கள், பாரத ரத்னா விருது என்று சொல்கிறார்கள், ஆஸ்கார் விருது என்று சொல்கிறார்கள். இந்த உலகத்திலே எத்தனையோ வேல்ட் அளவுக்கு எத்தனை விருதுகளை சொல்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் உலக புகழ், உலகத்தோடு மங்கக்கூடிய ஒரு விருதுகள். ஆனால் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு அற்புதமான விருதினை, உலகத்திலே சிறந்த விருது யார் தரக்கூடிய விருதுன்னா அல்லாஹ் தரக்கூடிய விருது தான் உலகத்திலே சிறந்த விருது. ஏனென்றால் அந்த விருதை பெற்றவர் இந்த உலகத்திலும் புகழப்படுவார், மறுமையிலும் கண்ணியப்படுத்தப்படுவார். அப்படி ஒரு பாக்கியமான ஒரு புகழை 70 சமுதாயத்தில் முத்திரையாக வந்த நபியைப் போல, 124,000 நபிமார்களில் முத்திரை நபியாக ரசூலுல்லா வந்து அசத்தியது போல, முத்திரை ரசூலுல்லா சொன்னார்கள், நீங்கள் 70 சமுதாயத்தில் முத்திரையாக வந்த ஒரு முத்தான சமுதாயம் சொன்னார். 70 சமுதாயம் உலகத்தில் வந்தாங்க, அந்த 70-ல் 70-ஆக வந்து முத்திரை பதித்த ஒரு முத்தான சமுதாயம் சொன்னாங்க. அவ்வளவு கூட அவ்வளவு அழகாக சொல்றாங்க பாரு. ஏன்னா அல்லாஹ்வுடைய விருதை பெற்ற சமுதாயம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லுவான், உலகத்திலே எல்லாரும் பிறந்து வளர்ந்து சாதனை பண்ண பிறகு சாதித்த பிறகுதான் விருது கிடைக்கும். பிறக்கு முன்னாலேயே விருது பெற்ற சமுதாயம். குந்தும் ஹைர உம்மத்தி முஹர்ஜத்தில் இன்னாஸ், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். இன்னொரு இடத்துல சொல்வான், ஜாலினாக்கும் உம்மத்தம் வசத்தா, நீங்கள் தான் உலகத்தில் வந்ததிலே ஒரு நடுநிலையான ஆட்கள். நீங்க தான் ஒரு உம்மத்தன் வசத்தா, உலகத்தில் யாருக்குமே நடுநிலையவில்லை. 69 சமுதாயத்தில் ஒரு நேர்மை இல்லை, ஒரு ஒழுங்கு இல்லை சொல்லுவாங்கல்ல உலகத்தில். அல்லாஹ் ரசூலுடைய வாயால் வசதா, நடுநிலையான சமுதாயம் என்ற ஒரு விருதை, இந்த ரெண்டு விருதுக்கு பாக்கியமான ஆள் நாம தான். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அந்த விருதை கொடுத்ததுக்கு சில காரணங்களை சொல்றான். இவர்கள் வந்து அசத்தியத்துக்கு துணை போக மாட்டாங்க, நல்ல விஷயத்தை ஆதரிப்பாங்க, கெட்ட விஷயத்தை அந்த சபையிலேயே கண்டிப்பாங்க. பனி இஸ்ராயல்கள் என்ன செய்வாங்கன்னா அசத்தியத்துக்கு துணை போவாங்க, அவர்களோடு இருந்து அசத்தியவாதிகளோடு இருந்து சபையில கலந்து கொள்வாங்க என்பதை தான் நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. ஆக இந்த உலகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன்லேயே விளம்பரம் பண்ணுகிறான், தௌராத்திலேயே விளம்பரம் இருந்தது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டினான். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பற்றி தௌராத் வேதத்திலே அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். யூதர்களுக்கே தெரியும், யூதர்கள் எப்படிப்பட்டவங்க நமக்கு தெரியாது, ஆனா நாம எவ்வளவு பாக்கியமான ஆள் என்பது யூதர்களுக்கு தெரியும். ஏனென்றால் பைபிளில் நம்மை பற்றி குறிக்கப்பட்டிருந்தது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டான். தௌராத் வேதத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை பற்றி பனி இஸ்ராயல்கள் பெற்றுக்கொண்டார்கள். என்ன பணி செய்வாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்து, யாமுரு நபில் மாரூஃப் வயன்ஹாஹும் அனில் முன்கரி வயுஹில்லுஹும் தய்யிபாத் வயுஹர்ரிம் அலைஹிமுல் கபாயிஸ், அவர்கள் நல்லதை தான் ஏவுவாங்க, கெட்டதெல்லாம் தடுப்பாங்க, அசிங்கமானதை எல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு ஹராம் ஆக்கிட்டான், தூய்மையானதை எல்லாம் அல்லாஹ் ஹலால் ஆக்கிட்டான். ஏன்னா நமக்கு பன்றி கிடைக்கக்கூடாது, நமக்கு மது கிடையாது, இதெல்லாம் நமக்கு எல்லாம் அசிங்கமானதை எல்லாம் என்ன செய்யிட்டான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, மதுவில் மருந்தே இல்லை சொன்னாங்க. சொல்லாலே திப்பு நபவியில மதுவில் மருந்தே கிடையாது. ஏன், மது என்பது ஒரு நஜீஸ். மதுங்கிறது எப்படி ஒரு ஒரு முன்பின் துவாரத்திலிருந்து வரக்கூடியது எப்படி ஒரு நஜீஸோ, அது மாதிரி மது நஜீஸ். மது ரசூலுல்லாஹ் கேட்கப்பட்டுச்சு, மதுவில் மருந்து இருக்கா, மருந்து இல்ல வியாதி தான் இருக்குன்னு சொன்னாங்க. மதுவில் மருந்து இல்ல வியாதி தான் இருக்குன்னா, அப்ப அந்த அளவிற்கு நாத்தத்தை எல்லாம் அல்ல நமக்கு ஹராம் ஆக்கிட்டான். அது மாதிரி இந்த சமுதாயத்திற்கு சுத்தமானதெல்லாம் ஹலாலாக்கப்படும். ஒரு ஹரிமோ அலைமோ ஏதோ அணுகும் இஸ்ரம், அதுக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க. இந்த சமுதாயத்தினுடைய சுமையை அல்ல கீழே இறக்கி வச்சுட்டாங்க. ஒரு இடத்துல சொல்லுவான், அல்ல ரசூலா பத்தி சொல்லுவான், அலம் நஸ்ரஹ உங்களுடைய முதுகையினுடைய சுமையை
உங்க முதுகியே உடைத்து கொண்டிருந்த பாரத்தை அல்லாஹ் உங்கள் மீது கீழே இறக்கி வைக்கலையா அப்படிங்கிறான். அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய சுமை எப்படி கீழே இறக்கப்பட்டதோ ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினுடைய கஷ்டங்களையும் கீழே இறக்கப்பட்டது. தௌராத் வேதத்துல நபிமார்கள் எல்லாம் பிரியத்தை பெற்ற சமுதாயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தௌராத் வேதம் ஓதிட்டு இருந்தாங்க, ஓதிட்டு இருக்கும்போது அவர் வசனம் பார்த்தான். அந்த சமுதாயம் எப்படிப்பட்டது என்றால் அஜா அநாஜிலுகும் ஃபீ சுதூரிகும், அவர்கள் இதயத்தில் குர்ஆன் இருக்கும். இந்த உலகத்தில் எந்த நபிமார்களுடைய வேதமும் இதயத்தில் இருந்ததே கிடையாதுங்க. தௌராத் பாருங்க, 70 ஒட்டகை அது பலகையில் தான் இருந்தது, இதயத்தில் இல்லை. உலகத்தை எஸ்தர்னல் குர்ஆன் அலி திக்ரி, குர்ஆனை நம் இதயத்துக்கு ஈஸியாக விளங்குவதற்கு ஈஸியாக தென்னாப்பிரிக்காவில் ஒரு 5 சின்ன பிள்ளை குர்ஆன மனப்பாடம் பண்ணிடுச்சுங்க. அந்த அளவிற்கு ஒரு இலகுவாக நம்ம ஆக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தௌராத் வேதத்தை பாருங்க, 4 பேருக்கு தான் மனப்பாடம், அதுல 3 பேர் நபிமார்கள். ஒன்னு இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ராசி இமாம் தஃப்ஸீல் எழுதுவாங்க, ஒன்னு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், உசைர் அலைஹிஸ்ஸலாம், 4வது பணக்காரனா இருந்த காரூன். அவன் பெரிய ஆளுங்க, ஆனா சக்காத் கொடுக்க சக்காத்தினுடைய கணக்கு பார்த்தா அளவு அதிகமா இருந்ததுனால ஏற்க ஆரம்பிச்சான் மூசா அலைஹிஸ்ஸலாத். விஷயத்துக்கு வருவோம், 4 பேருக்கு தான் வேதம் மனப்பாடம், ஆனா 4 கோடிக்கு மேல குர்ஆன் மனப்பாடம். 4 பேருக்கு இல்ல, 4 கோடிங்கிறது நான் கம்மியா சொல்றேன், 8000 கோடி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சபையில எத்தனை யுத்தம் நடந்தது, பீமாவுனா அந்த யுத்தத்தில் 70 ஹாபில்கள் கொல்லப்பட்டார்கள், யமாமா யுத்தத்தில் 70 ஹாபில்கள் கொல்லப்பட்டார்கள், ஐஷா நாய்க்கு நடந்த ஜமல் யுத்தம் ஐஷா நாய் கவர் பண்ணினதே 70 ஹாபில்கள் தான் கவர் பண்ணினான். இந்த மாதிரி ஹர்ரா போர் ஒரு யுத்தம் நடந்தது, அதுல எத்தனையோ ஹாபில்கள் கொல்லப்பட்டார்கள் எழுதுவான். ஹாபில்கள் நிறைந்த சமுதாயம், ஆலிம்கள் நிறைந்த அவங்க குர்ஆனை அல்ல எப்படி ஈஸியாகிட்டான் பார்த்தீங்களா. அதனால மூசா அலைஹிஸ்ஸலாம் குர்ஆன் ஷரீப் ஓதி தௌராத் வேதம் ஓதிட்டு இருந்தாங்களாம், அநாஜிலுகும் ஃபீ சுதூரிஹிம், அவர்கள் இதயத்தில் குர்ஆன் இருக்கு. மாஷா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த சமுதாயத்தை எனக்கு காட்டியாங்க, அந்த சமுதாயத்தை எனக்கு காட்டுன்னு சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசம் அந்த சமுதாயத்தை எனக்கு காட்டியாங்க. அல்லாஹ் சொன்னானா, இப்ப அழைக்கிறேன் பாருங்க, அவங்க அந்த சப்தத்தை நீங்க கேளுங்க. அல்லாஹ் சொன்னானா, ஏன் உலகத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்கு அழைக்கும் போது யார் நின்னது பாறையில் அழைக்கும் போது கேட்கலையா, வந்தின் சின்னாசு பில் ஹஜ்ஜி, பாறையில் ஏறி நீங்க ஹஜ்ஜுக்கு அழைப்பு கொடுங்க, நாம கொண்டு அந்த கருவில் இருக்கும் குழந்தைக்கும் இனிமேல் பிறக்கக்கூடிய அந்த முதுகில் இருக்கிற அந்த அணுகளுக்கும் நாம் செலுத்துவோம். அல்லாஹ் சொன்னாங்க, லப்பைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு உலகத்திலே கர்ராத்து மர்ராத்து பலமுறை சொன்னவர்கள் ஹஜ் செய்தார்கள், அப்படிதானே. அதான் ஃபதாவா ஹதீசியால இப்னு ஹஜர் ஹைதம் எழுதுவாங்க, உலகத்திலே மனிதனுக்கு 6 ஹயாத்து 6 மௌத்துன்னு எழுதுவார். என்ன சொல்லுவாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கு எத்தனை ஹயாத்து, 6 வகையான ஹயாத்து 6 வகையான மௌத்து அப்படின்னு எழுதுவாங்க. எல்லாம் நமக்கு சேர்த்தான். ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா அலஸ்து பிரபிக்கும், உயிர்களை திரட்டி அல்லாஹு தஆலா நானெல்லாம் உங்க நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று கேட்டால, பாலு பலா நீ எங்கள் இறைவன் தான் என்று சொன்னது பார்த்தீங்களா. அந்த சொன்ன நேரத்தில் எந்த உயிர்களை அல்லாஹ் படைச்சானோ அந்த உயிர்களுக்கு ஃபர்ஸ்ட், அது பதில் சொல்ற நேரத்தில் உயிர் கொடுத்த போய் தானே அது பதில் சொல்றது. அப்ப ஃபர்ஸ்ட் அது ஆலமல் அருவாவில் கொடுக்கப்பட்ட உயிர். 2வது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி வாதம் ஹஜ்ஜுக்கு அழைப்பு கும்போது அதுக்கு இஹியா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்காக ஹயாத்தா கண்டதுன்னு பேர். அந்த லப்பைக்கு சொன்னாங்கல்ல அது 2வது. 3வது எல்லா குழந்தைகளும் கருவில் இருக்கும்போது 4 மாதத்துல ரூஹ் ஊதப்படுது பாத்தீங்களா, அந்த அது இஹியாய துன்யவி உலக சம்பந்தமான ஹயாத். ஒரு மனிதன் இறந்த பிறகு கபர்ல கொண்டு வச்ச உடனே முன்கர் நக்கீர் கேள்வி கேட்க போது ஒரு உயிர் கொடுக்கறாங்க, அல்லாஹ் உட்கார இடுப்பு வரைக்கும் எழுது உட்கார வரைக்கும் அது இஹியா, அது ஒரு இஹியா பரிசஹி, அது ஒரு ஹயான இஹி. மர்மையில இஸ்ராபில் சூறு ஊதும் போது எழுவாங்கல்லாங்க, அது ஒரு இனியா, அது மருமை, அது மருமை சம்பந்தமான ஒரு ஹயாத்தாக்கு. எல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துல உள்ள போகும்பொழுது ஒரு மௌத்தை கொண்டு வந்து அல்ல அறுப்பான், உங்களுக்கு மௌத்தே கிடையாது நிரந்தர ஹயாத் என்று. அதுதான் 6வது வகையான ஹயாத். இந்த உலகத்தில் 5 ஹயாத் சொல்லியிருக்க, 6வது சொல்லல. 6வது என்னன்னா அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி உம்மத்துடைய உம்மத்தை அழைத்தான், பேர் சொல்லி உம்மத்தே முஹம்மத் என்று சொன்ன பொழுது லப்பைக் என்று எல்லாரும் சொன்னாங்க. இந்த லப்பைக் என்று சொன்னபொழுது இந்த சத்தம் வந்து இந்த சத்தம் சொல்றதுக்காக அல்லாஹ் ஒரு ஹயாத் ஆக்கி கொடுத்தான். அதுதான் 6வது வகையான, அதான் சொல்வாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் யார் தெரியுமா, நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாமலேயே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது.
நீங்கள் கேட்காமலேயே கொடுக்கப்பட்டது. அப்படி என்ன அர்த்தம்? முன்னாள் கேட்டு கூட கோர்ட்ல கேஸ் போட மாட்டான். கோர்ட்ல கேஸ் போட நேசரே முடியாது. பழைய காலத்துல உள்ளவங்க துவா கேட்டா ஒரு கோர்ட்ல போய் ஒரு கேஸ் போட்ட மாதிரி எத்தனை வருஷம் கழிச்சு தீர்ப்பு வருது? 40 வருஷம் ஆகும், 4 வருஷம் அவங்க இப்படியே கிடக்கும். அதே மாதிரிதான் அல்ல ஆக்கலாம். ஆனா நம்மளை பொறுத்த மட்டும் அடுத்தடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபூர்வத்துல சபூர்ல குர்ஆன் சபூர் ஓதிட்டு இருந்தான். அந்த சபூர் வேதத்துல அல்லாஹ் சொன்னான், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே ரசூலுல்லாஹ்வை சாதாரணமா நினைக்காதீங்க, அவங்களை முஹம்மத் அஹ்மத், அவங்க சையீத் சாதிக், அவங்க தலைவர், அவர்கள் உண்மையாளர் என்றெல்லாம் சொல்லிட்டு அவர்களை நான் கோபப்பட மாட்டேன், அவங்க என்னைய கோபப்பட மாட்டேன், அவங்க பாவம் செய்யறதுக்கு முந்தையே முன்பின் பாவம் மன்னிச்சுட்டாங்க, நான் மன்னிச்சிட்டேன் என்றெல்லாம் சொல்லிட்டு அவர்கள் சமுதாயம் ஒரு பாக்கியமான சமுதாயம். அவர்கள் நபிமார்களை போல அவர்கள் நிறைய சுண்ணத்துக்களை நான் கொடுத்துருக்கேன், நபிமார்களை போல சுண்ணத்துக்களை கொடுத்துருக்கேன், நபிமார்களை போல நிறைய பலன்களை அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் கொடுத்துருக்கேன், நபிமார்களை போல ஒளிகளை கொடுத்துருக்கேன். இதே போல நாளைக்கு கியாமத்து நாளையில ஒரு சமயம் கஹபுல் அஹபான் யூத பாதிரியா இருந்தார் சஹாபாக்கள் காலத்துல, அவர் இருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஒரு தகவலை சொன்னார், பாதிரி அவர்களை நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல மர்மை நாள் கேள்வி கணக்கு நடந்துகிட்டு இருக்கு. இது எதுல வருது? சுயூத்தி மாவட்ட கிதாபிலே வருது. அந்த கேள்வி கணக்குல ஒரு நபி அழைக்கப்படுகிறார், அந்த நபி போறாங்க, அவங்க மேல ரெண்டு ஒளி இருக்கு, அதுக்கு பிறகு அந்த நபியுடைய உம்மத்தை அழைக்க போறாங்க, ஒரு ஒளியோட அந்த நபிக்கு பின்னால் அந்த உம்மத்து போகுது. இப்படியே இருக்கும் பொழுது ரசூலுல்லா அழைக்கப்படுறாங்க. இது கனவு காட்சி, கேள்வி கணக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்பொழுது ரசூலுல்லா வரும்பொழுது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியிலிருந்து ஒவ்வொரு முடியும் ஒளியாயிரு, நபிமார்கள் எல்லாத்துக்கும் நூறாணி ரெண்டு ஒளி தான், அதுக்கு பின்னால் போற சமுதாயத்துக்கு ஒரு ஒளி தான், ஆனா ரசூலுல்லா போகும்போது உடம்புல உள்ள ஒவ்வொரு முடிக்கும் ஒளியா இருக்குது, ஆனா அந்த உம்மத்துக்கு ரெண்டு ரெண்டு ஒளி, நபிமார்களுக்கு ரெண்டு ஒளி. இதை பார்த்தவன இந்த செய்தியை காபுலாபர் காட்டவன், சத்தியமா இதை பாத்தீங்க நீங்க? ஆமா, அல்லாஹ் சத்தியமா சொல்றான், இது தௌராத்திலே வந்து இபாரத் வந்து வாசல்மே வந்துரு. நீங்க கண்ட காட்சி நிஜ காட்சி, இது குர்ஆன்லயே, எங்க குர்ஆன்லயே இந்த வாசனம் வந்திருக்குது. ஒரு நபி போவாங்க, ரெண்டு ஒரு நபி, நபிக்கு ஒரு ரெண்டு ஒளி இருக்கும், உம்மத்துக்கு ஒரு ஒளி, இறுதி நபி போவாங்க உடமெல்லாம் ஒளி, அவங்களுக்கு பின்னால உம்மத்துக்கு ரெண்டு ஒளி, நாங்க ஓதி இருக்கிறாங்க தௌராத்தினுடைய வாசனமே அதான் பாத்தீங்களா. அதான் நபிமார்களுக்கு ஒளியை கொடுத்தப்போ அவங்க ஒளியை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு நான் என்ன செய்வேன், அவர்கள் குளிப்பு கடமையானால் அவர்கள் குளிப்பார்கள், அதே மாதிரி நபிமார்களை போல குளிப்பார்கள், அவர்களுக்கு ஒழுவு முறிந்து விட்டால் அவர்கள் ஒழுவு செய்வார்கள் நபிமார்களை போல. மூணு தடவை இன்னைக்கு நம்ம மூணு தடவை ஒழுவு செய்யறோம்ல, கைது நபிமார்கள் ஒழுவு, ஒரு தடவை செய்தால் ஃபர்ல், ரெண்டு தடவை செய்தால் பழைய காலத்தினுடைய இஸ்ராயலின் வழி, ஆனால் மூணு தடவை செய்வது நபிமார்கள் வழி. அப்ப நாம என்ன வழி செய்துட்டு இருக்கோம்? நபிமார்களுடைய ஒழுவு செய்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி அந்த நபிமார்கள் அந்த உம்மத்தை நான் போருக்கு அனுப்புவேன், நபிமார்கள் போருக்கு அனுப்புவது போல நான் போருக்கு அம்பார்க்குள்ள நபிமார்கள் தான் போருக்கு போயிருக்கிறான், அந்த நபிமார்கள் ஹஜ்ஜிக்கு அனுப்புவேன் இந்த உம்மத்தை. நீங்க பாருங்க எத்தனை லட்சம் ஹஜ்ஜி, 27 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கிறாங்க இந்த உலகத்தில். இப்படி ஒரு உம்மத்து ஹஜ்ஜி இருக்குமா காபத்துள்ளால? எந்த சமுதாயமாவது இப்படி ஒரு ஹஜ்ஜி செய்திருக்குமாங்கிற காபத்துள்ள அவர் சுத்தி இருக்குமா? இன்னைக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்குது இந்தியாவில், இத்தனை கோட்டா இவ்வளவுதான் தர முடியும். நீ இடம் இருந்தா காபத்துள்ளா விரிச்சனா எத்தனை கோடினாலும் விசா ஓபன் பண்ணிட்டா வந்துருவாங்க, அந்த அளவுக்கு ரெடியா இருக்கிற அந்த பாக்கியமான சமுதாயம் பாத்தீங்களா. ஆறு சிறப்புகள் அந்த உம்மத்தை சபூர்வேதத்துல குறிச்சிருந்த அந்த உம்மத்துக்கு ஆறு சிறப்பை கொடுத்தேன், யாருக்குமே கொடுக்காது. அவர்கள் நல்லதை நினைத்தாலே நன்மை, அவர்கள் நல்லதை நினைத்தாலே நன்மை, நல்ல செய்தவர்கள் நீயத்துல் மோமினி ஹைரும் மின் அமலி ரசூலுல்லாஹ் சொன்னா, ஒரு மோமின் வைக்கிற நீயத்துக்கே சிறப்பு இருக்கு. ஒரு யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹ் போயிருந்தாங்க இல்லைங்க, ரொம்ப தூரமான யுத்தம், அந்த யுத்தத்துல இருக்கும் பொழுது ஒரு செய்தி சொன்னாங்க, எவ்வளவோ கஷ்டங்கள் அந்த பயணத்தை அனுபவிச்சிருக்கிறோம், நன்மை அள்ளி இருக்கிறோம், ஆனா வராத ஒரு கூட்டம் மதியனால் இருக்கிறாங்க, அவர்களுக்கும் இந்த நன்மையில ஒரு ஷேர் இருக்குன்னா என்ன நாயகமே, இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம், வராதவங்களுக்கு அவங்கெல்லாம் சுகம் இல்லாதவங்க, வரணும் நீயத்து வச்சாங்க, வராம சில தங்கடங்களால வராம போயிட்டாங்க, இப்ப எத்தனையோ பேர் மீளாதவர்களால பங்கெடுக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டாங்க, நம்ம கல்யாணம் வந்துச்சு ஒரு நிர்பந்தம் வந்துச்சு, எத்தனை பேர் ஊர்ல இருக்கிறதா செய்யறாங்க, நீயத்தால் அங்க இருந்தாலும் இந்த பைனான்ஸ் பண்றாங்க, ஆதரவு கொடுக்கறாங்க செய்யறாங்க, அப்ப அந்த நன்மை கிடைக்கத்தானே செய்யும். அப்ப அதான் நீங்க புல்காஸ்தி முல் ஜுனேதி ரஹமத்துல்லாஹி ஒரு நாள் நினைச்சாங்க, ஜும்மாவுக்கு ஃபர்ஸ்ட் போகணும், ஒட்டக நன்மை எடுக்கணும், ஃபர்ஸ்ட் மோதியா தான் விளையாட எல்லா நேரத்துலையும், இப்ப நம்ம சாதாரணமா போறா இருந்தா ஃபர்ஸ்ட் நன்மை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நாள் வெளிலே வந்தாங்க. அது தவிர யா மோதியார் வர்றதுக்கு இவங்க வந்துட்டாங்க. கடைசியில பார்த்தா அன்னைக்கு ஒரு அசரி சத்தம் கேட்டாங்க, நீங்க டூல, நீ உங்களுக்கு முன்னாள் ஒரு ஆள் முந்திட்டா, நீங்க ரெண்டாவது தான், மோதியாருக்கு முந்தைய நம்ம வந்துட்டோமா, நம்ம ஏன் ரெண்டாவது, அடுத்த தடவை அதுக்கு முந்தி வந்தாங்க, அப்புறமும் நீங்க ரெண்டாவது தான் தவறு வந்து
மூணாவது சுபுகு தொழுதுட்டு அப்படியே உட்கார்ந்தான். யாருமே வர்றதுக்கு முந்தி ஃபர்ஸ்ட் ஆளா உட்காந்துருவோம். எப்ப அது அது ரொம்ப அட்வான்ஸ் இல்லைங்க. அன்னைக்கும் சொல்லப்பட்டது நீ லேட், நீங்க இன்னைக்கு லேட்டு தான். யாருலா யாரு அப்ப ஃபர்ஸ்ட் வந்தது? சுபுகே வந்து உட்கார்ந்துருக்க இன்னைக்கு நான் லேட்டுன்னா யாரு? அவர் அப்போ அவருக்கு அசர் தொழுந்து பள்ளியாசல இருந்து யார் கடைசியா சும்மா முடிச்சுட்டு போறாரு, அவர் தான் ஃபர்ஸ்ட் நன்மை ஒட்டக நன்மையை அல்லுனார். வெயிட் பண்ணாங்க ஒரு ஆள் அசர் தொழுதுட்டா, ஒரு ஆள் கடைசியா போன போய் பிடிச்சா. நீங்க எப்பங்க சும்மாவுக்கு வந்தீங்க? 12 மணிக்கு வந்தேன். 12 மணிக்கு வந்ததுக்கு ஃபர்ஸ்டா? நான் வந்து சுபுகே வந்து உட்கார்ந்துருக்க எனக்கு ரெண்டாவது வந்திருக்கேன். அப்போ சொன்னாங்களா நான் போ, அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு நன்மை எனக்கு அறிவிப்பு செய்யப்பட்டது இல்ல. போன வாரம் சும்மாவுக்கு முடிச்சும் போது நீயத்து வச்சா அடுத்த வாரம் அயாத்தா இருந்தா சும்மாவுக்கு வருவேன் நீயத்து வச்சுட்டு போகணும் பார்த்தீங்களா. அந்த நீயத்துக்கு அல்ல நன்மை கொடுக்கலையா? ஆசூரா நோம்பு ரசூல்ல பிடிக்கல, அயாத்தா இருந்தா பிடிப்பேன். நான் நீ குடிக்கலையா? நான் குடிக்கலையா? தாசுவாவை சேர்த்து பிடிப்பேன் சொன்னாங்களாங்க. ரசூல்ல அவருடைய நீயத்துப்படி நம்ம இன்னைக்கு பிடிச்சுக்கிட்டோம், பிடிக்கல. அதுவும் சுண்ணத்து தான். ரசூல்ல அவருடைய நீயத்துக்கு அயாத்தா இருந்தா பிடிப்பேன். நாங்க அயாத்தா இல்ல, அதுவே ஒரு சைக்கிள் ஒரு சிக்னல் கொடுத்தாங்க. இது மாதிரி நீய செய்தாலே நன்மை. அதே மாதிரி கெட்ட நீயத்து வச்சா நமக்கு கெட்டதா எழுதப்படாது, ஆனா அமல் செய்தா தான் எழுதப்படும். ஆனா முன்னாடி உள்ள சமுதாயம் கெட்ட நீயத்து வச்சாலே தப்பு தான். இந்த உம்மத்துக்காக மறுநாள் முஸ்தலிபா இரவுல நான் அல்லாஹ்ட்ட முறையிட்டேன்,
இங்க பாதி அந்த ஆஃபர் போட்டா மீதி ஆஃபர் பா அங்க போட்டா இல்ல அங்க பாதி மன்னிச்சா இங்க பாதி மன்னிச்சான்னு பாத்தீங்களா இந்த உம்மத்துக்கு ஒரு அரஃபா மைதானம் பாவத்தை கழுவும் மைதானமாக அல்லாஹ் ஆக்கலையா அரஃபா நோம்பு பத்தி ரசூலுல்லாஹி சொன்னாரு அது ஒரு ஆஃபர் நோம்பு தாங்க இந்த உம்மத்துக்கு அரஃபா நோம்பு ஆனால் முன்னால் உள்ள சமுதாயத்துக்கு ஆஷூரா நோம்பு ஆஷூரா நோம்பு பழைய கால பாவத்தினுடைய கழுவக்கூடியது ஆனால் அரஃபாவுடைய என்னுடைய சுன்னத் அது சுன்னத்து மூசா இது என்னுடைய சுன்னத்து நோம்பு இது பழைய முன்னால உள்ள பாவத்தையும் கழுவும் பின்னால் உள்ள பாவத்தையும் கழுவும் எப்படி சொன்னா பாத்தீங்களா அப்ப இவ்வளவு பெரிய விஷயம் ஆனா ஒரு தப்பு பண்ணா விக்கிரகங்களை சிலைகளை தங்க சிலைகளை வழங்கினார்கள் சாமி சொல்லதை கேட்டு அல்ல என்ன சொன்னா தெரியுமா இதுக்கு நீ தண்டனை அனுபவிக்கணும் தற்கொலை பண்ணணும் அல்ல என்ன சொன்னா உன்னைய வெட்டுறது கவர்மெண்ட் வெட்டாது உன் தகப்பனே உன்னை வெட்டணும் மகனை தகப்ப வெட்டணும் ஃபக்துலு அன்ஃபுசக்கும் உங்களை நீங்களே வெட்டி கொள்ளுங்கள் மறதியாக செய்வதும் தெரியாமல் செய்யறதும் அல்ல பதிவு பண்றதே இல்ல குற்றத்தில் ரெக்கார்ட் பண்றதே கிடையாது மறந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பழத்தை தின்னாங்க 300 வருஷம் மனைவி அல்லாஹ் பிரிக்கலையா இன்னைக்கு ஜபல் ரஹ்மத்தி எதை நிறைவுபடுத்துகிறது 300 வருஷம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுத மலை மறந்து தாங்க செய்யறாங்க நபிமார்கள் தப்பு செய்ய முடியுங்களா நபிமார்களுக்கும் சிறுபாவமே செய்ய மாட்டாங்க அதுதான் நம்ம சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கை மறதிக்கு கூட நபிமார்கள் கிட்டத்தட்ட நசிய மறந்துட்டாங்கன்னு நல்லா சொல்றான் 300 வருஷம் பஞ்சாதி அரபா மைதானத்தின் ஒரு இடத்துலயும் மக்களே ஒரு இடத்தை கொண்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிக்கலையா ஏன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏன் 40 வருஷம் பிரிக்கப்பட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு சின்ன விஷயம் அது தெரியாமல் நடந்த விஷயம் அவங்களுக்கே அறியாமல் நடந்த விஷயம் அடுத்த வீட்டுல ஒரு எத்தீம் ஒரு அனாதைகளுடைய ஆசிரமம் இருந்தது அடுத்த வீட்டுல ஒரு எத்தீமான பிள்ளைகளை ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு கம்மா வந்து பராமரிப்பு வச்சு ஒரு ஆனா இவங்க ஒரு நாளைக்கு நல்ல கோழியெல்லாம் தடப்படெல்லாம் பொறிச்சு நல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்ல சந்தோஷமா இந்த வாழைக்கு அடுத்த வீட்டுக்கு போச்சு நமக்கு ஒண்ணும் தரமாட்டுக்காங்களேன்னு சொல்லி ஒரு அம்மா அழுதுச்சு இந்த பிள்ளைய அந்த அந்த அழுதுச்சு ஒரு எத்தியம் அழுத பார்த்து இந்த பிள்ளை இந்த அம்மா சேர்ந்து அழுதுச்சு அல்ல அதனாலே 40 வருஷம் பிரிச்சான்னு சொல்லி தபரானி இமாம் எழுதுவான் பாத்தீங்களா ஒரு சின்ன விஷயம் இது பின்னால கேள்விப்பட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு பிறகு இப்படி ஒரு நிலை நம்ம வீட்டுல வந்துடக்கூடாததுக்காக எப்பொழுதும் மாடி மேல நினைச்சு விருந்துக்கு வர்றவங்க எப்பவுமே நம்ம வீட்டுக்கு வரலாம் பொதுவான அழைப்பு அதுக்கு பிறகு கொடுத்தாங்க பாத்தீங்களா ஒரு சின்ன விஷயம் ஒரு சின்ன விஷயம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை மறதியா 100 மனைவியோடு நான் இன்னைக்கு நைட்டு கூடுவேன் 100 பிள்ளைக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும் 100 மனைவிக்கும் 100 ஆம்பளை பிள்ளையும் போருக்கு அனுப்புவேன் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆளுக்கு கூட பிள்ளையா அல்லாஹ் கொடுக்காம ஒரு பொம்பளைக்கு கூட அது குறமாற ஒரு சின்ன சதத்தை அல்லாஹ் கொடுத்தான் மறதினால ஒரு நபிக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஈடுபடுதான் பாத்தீங்களா மறதி உம்மத்துக்கு மறதியா சேர் நம்ம அப்படி இல்ல நோம்பு வச்சுக்கிட்டு நல்ல பிரியாணி பிடிப்பி நல்ல லெபனான் கடையிலேயோ அல்ல யூனானி யமனி கடையிலேயே போய் நல்ல மறந்து ஒரு ஆள் போய் நல்ல நோம்பு வச்சு சாப்பிட்டார் ஆமல்ல சாப்பிட்டோம்ல நோம்பு இல்ல நோம்பு தாங்க மறதியா சாப்பிட்டா என்னதான் நோம்பு தான் இப்படி ஒரு சட்டம் தான் நம்ம கீழ் சட்டம் அதே நேரத்துல ஒரு மனிதன் மறதியா அவனுடைய மனைவியோடு கூட்டிட்டாரு வர தெரியல ஏதோ ஒரு கவனத்துல மனைவிக்கும் மறந்து ஊச்சி அது நோம்பு புரியுமா ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஆனா வாழ மாட்டக்கூடாது எனக்கு எப்படி அறியும் மனுஷன் தாங்க சிலவன் ஏதோ ஒரு ஞாபகத்தில் எதையோ ஒன்று தீக்கி ஏன்னா பண்ணிடலாம்ல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பாக்கியமான சமுதாயம் பாருங்க சல்லல்லாஹு அலைஹி இந்த உம்மத்துக்கு இப்ராஹிம் அலைஹிஸ் அதாவது சல்லா அலிஸ்லாம் மேராஜ் பயணம் போகும்பொழுது ரசூல் அலைஹிஸ் இப்ராஹிம் அலைஹிஸ்லாத் செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்லாத்துக்கு அறிமுகம் பண்ணி கொடுத்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இதுதான் ரசூல்லான் நாங்கள் உங்கள் உம்மத்துக்கு நீங்கள் வந்து சொர்க்கத்து மரக்கன்று நட்ட சொல்லுங்கன்னு சொன்னான் சப்ரானியில் வருது ஹதீஸ் கிதாப் என்ன மரக்கன்று சொர்க்கத்து மரக்கன்று அங்கே நட்ட சொல்லுங்கான்னு நம்ம தென்னை மரக்கண்டு கேள்விப்பட்டிருக்கோம் ஏதாவது பேத்த மரத்துக்கு கேள்விப்பட்டிருக்கோம் சொர்க்கத்து மரக்கண்டுனா அது நம்ம எப்படி நட்டுறது அது மலக்கு மார்கள்லாம் நட்டுவாங்க நம்ம தோட்டம் நட்டுறதை நம்ம நட்ட முடியும் இல்லாத்தை இல்லா இல்லா சொல்லி கொடுக்குறாங்க பாத்தீங்களா அது ஓத சொல்லுங்க நிறைய பேர் நட்டிட்டு இருக்கிறாங்க அதை ஓதறது மூலமா பாக இந்த உம்மத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செய்யறாங்க பாரு நபிமார்கள் கூட நபிமார்கள் சொல்லி கொடுத்த அந்த தஸ்பி மலக்குமார்கள் செய்யக்கூடிய தஸ்பி இல்லா பில்லா தஸ்பியுடைய பாடத்தில் எழுதுவாங்க சூழ்நிலை சொல்றாங்க ஒரே வாக்கியம் 99 வியாதி மருந்து உள்ள வாக்கியம் உங்களுக்கு 99 மருந்து உள்ள ஒரு வாசகத்தை சொல்லட்டா 99 லர்ரா கஷ்டத்துக்கும் அது நிவாரணம் இருக்கிறது இல்ல ஹவுல வலா குவத்தை இல்லா பிள்ள நம்பிக்கை தான் முதல் முக்கியம் அது எப்படி இந்த மருந்து கேட்குமா இது நம்பலாமா நம்ம அவ்வளவுதான் அல்லது இதை யூமினு பிள்ளை முத்தகின்னு சொன்னாலே மறைவானதை சொன்னதை நம்புவான் அவன் தான் முத்தகிங்கிறான் அப்படிப்பட்டது
Orang juga baca khawalik itu mandiri, na, ada ni kita nari beri ti, heart attack yang mandiri bayar tulah, nih kita mana alat tertentu ada nari beri sugar pressure yang mandiri, aga khawalik ini dia ni kita lahamula ulap buat tertentu mandiri, sahabat kita, wajib cipair cinti dia, muncip pair cinti dia, dikir pair cinti sahabat kita, ingat ini dikir ada cina aga kuatan aga, tambah teriking aga, habib ibu masalah ma, dari allah nu paniran wisuda rasulullah ini sugar Romania itu villa bumbur de, ngirin itu la, hola, bola, kuat, illa, villa, sunnah, patan, kote beri cint. Pakat dalam Muslim kita baca angkara, mana thalap beri remote dalam orang orang yang beri cint. Remote angkara, datang, ingi ada cura, yang beri 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 datang. Ngirin nama itu beri beri datang. Sah baca angkara, anda ruhaniya tan, anda remote datang beri. Sah Muslim kita change, sula Arab ke home, buatane, illa change, beri cint. Biaya beri cint, boleh, ini kele beri cint Romania itu. Orang biaya ada kerana tu, yang tiada ialah, dalam lahaula ulah kau terima le, orang sahabi orang biaya ada kerana orang lain kerana itu ni pun, lahaula ulah kau, apa itu power? Ini bagalah, sahaba kau tu berlalu le, jari, sahabi kau ni ada, sahabi kau kalau tu lewat dalam ini sulit, ibu najis raskala ni juga, yang sahaba kau ni perde sulit, bagal ni juga, sahaba kau kalau tu ulo, sahaba kau ni parasi yang tu betul mudah, jelah orang tasbih orang tiap malam jelah ada turun ke level ini, tasbih orang malah ada orang sahabi lahaula ulah jari. Suruhanggal lah, kalau lah, kalau tasbih itu tuh, deh. Anggur Iran bahasa ni patah. Inda bahasa itu na wanat jelah, na kaitur kene. Nih kenapa wanat itu pone? Nih apa wanat itu pone? Wanat itu kaitur kere. Yang dia kaitur kere. Yen nuri mani itu ur jin kalla ura bocir nas. Jin itu yen nuri mani ur masaman ura erinci. Yen kepu terinci tuh, na yang guru itu lah wajib tuh, deh. Yen nuri mani itu. Or nak kandu purici tuh. Kadai Islam yen blackmail panta. Orangnya kundru men sana. Perwali ilam, awang gula kutiari ay. Awan orang yang urut mana dia rendah berdua bangku berhalau berita mohon nelayan nelayan. Orang nak sunnah na sejuk, mereka urut ke sahaba urut berlalu. Orang bayi ke urut berlalu sejuk. Orang rasul urut mohon jazah berdua. Orang nak wanat ke urut ke kumbu sunnah ini yang urut shift ke alam beriya abdin kita putu pone. Angge lahau la bola kuat te illa bilangan ta sound malak maru potang awal beru kupret jikil orang tu. Ani lenda lagi kita iman turut turut ke urut beri jazah abdin lagi kita. Ada dia mana kita urut bola lahau la bola kuat te illa na angge fire aita. Wasilnya file aite, mana? Namu dia orang yang katpani ti, ni memang muncul muncul yang macam mana? Ia dulu apa mana dia? Apin sana, apa dia kira? Ia pergi pada orang pergi samaan. Salah alat, mana? Angkara, tu umat itu kerana surkhan tim kasih pergi samaan. Mukhair sendiri pernah baca di dekatnya. Khayber itu dengan Rasulullah pun mesti pernah ada tasbih wajib kita nak boleh dengan Abu Musleh Syarilan sana. Ia nama tasbih wajaran kita. Lah, nama dia lah, tasbih wajib orang. Unggul itu surga tin fokusnya tu suli terada, usulah tu nala adu lugu, kunu sul janda, surga tin fokusnya tu petra samudaya. Namalah yadin surga tu peralat kumudie, surga tu ipun easya peralat minbudur kundaan, ura offer dikira illa usulah nama ku suli tanda. Adur paikya mana de, apa malakumar keludia tasbi, barangnya, nama wajar pati kita subhan rabbi ilala ubi hamdihi, ini sahaja nama tasbi ha. Indah tasbih itu berbalas lagi erdu angkut kurti bimam tanurie tafsir lah. Sabi ismar abbi kerab abbi kelala. Anda surah erdu par eh. How has kawaiin abdi ur malak erda. Ur biraman temana malak. Paniran da ayra rakke ulah malak. Allah Quran le surwa. Rendi muno nali rakke ulah malak erikrane. Sara 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 sari malak. Adi bayangraman malak erda malak mar erikran. Adre has kawaiin tu paniran da ayra malak. Paniran da ayra rakke. Orang rakyat kini orang rakyat itu dua ramai ayun orang sahaja dua ramai orang berpawaran orang malak ke, anda malak pernah manusia lelaki canggih, nama orang baswas, nama arsik melayu pelindung badrun drama, orang bagus orang berpay, biar mau pay, abis ni nenek nenek itu mula allah tu nana adu diem orang lah, niheng parang tu parang, orang lelaki, awal parang tu parang jadi, kita tengok orang yang yang orang berusaha parang tu parang, ini orang ayam berusaha, mudiah le, adat tu semua, adat tu engine fit pernah orang lelaki, panier anda orang lelaki kiri orang. Jadinya, bos paling tayar nupur na apat tiara yang maju purata model le, alam dia le. Apa nupur tiara tu, double lagi lu itu rendah yang maju purata. Apa orang ini nupur ayam sendiri parang ya, mudi le. Sunna nala, ni barang biar bobo bahan yang diri biar jadi mana yang diri kena lebih beri dia sendiri mudi mudi. Lawu tirtai lah, na fokus. Suruh bos berada mula le mudi ya. Simma asalnya tu dia, tuna kuda mula le pakai mudi. Simma asalnya tu pakai lama ni ya. Apabila anda sahabi, anda malak, sabi sistemnya begelala, mikir melayan Allah, Allah perisut tamana. Apabila Rasulullah juga nang desiri sulite, indah malak pun dia tasbih, niing sujud dia cullongko. Ije alu, fi sujud itu, wong sujud dia cullongko. Apa nama daily, ur malak pun dia tasbih Allah, solro niki. Apa malak tu marun dia tasbih, petra samudaya Allah nama. Tafsir lagi, mabrasi elu angga, ur nahl umur lelan pelajar sendiri tu dolo bandar.
நீங்க நம்மளுடைய ஃபங்க்ஷன்களை புறக்கணிக்கிறோம் புள்ள நீங்க பாருங்க ரெண்டா நம்பர் கொளிக்கு உள்ள வந்தா நீங்க அதை புறக்கணிக்கலாம் ஒரு ஒரு மஜ்லிஸ் வந்த கலந்துக்கற மாட்டான் ஒரு துவா ஓதனா உட்கார மாட்டான் ஒரு ஈஜா கபூல்ல ஒரு ஒரு துவா ஓதனா கலந்து கொள்ள மாட்டான் அப்படி தான் இன்னைக்கு இருக்கான் அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையில தஸ்பீஹில பயான்ல முனாஃபிக்கீன்கள் சேர மாட்டான் நெய்ஸ தப்பிச்சிருவான் அல்ல ஜமாத் முடியட்டும் வெளியே சும்மாவே உட்கார்ந்திருப்பான் பார்த்திருக்கீங்களா அது மாதிரி ஒருத்த உட்கார்ந்திருந்தா ரசூல்ல முரலானு ஒரு சஹாபி உள்ள தொலைப்போனான் உள்ள ரசூல்லா தொழு வைக்கிறாங்க வெளியே நிக்கிற என்னப்பா கொஞ்சம் கூட ஒரு அறிவிலையான்னு கேட்டான் உன் வேலையை பார்த்துட்டு போனான் அடுத்து சொன்னாங்க சஹாபி சொன்னாங்க ஐயா எனக்கு பின்னால் ஒரு ஆள் வசமா உன்ட்ட மாட்டு வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி தொழுகையில சேர்ந்துட்டாங்க அடுத்து உமர் அலி எல்லாம் உள்ள நுழைக்கிறாங்க இவன் வெளியே உட்கார்ந்துருக்கான் கேட்டா தொழுகை நடந்துட்டு இருக்கிற ரசூல்ல ஜமாத்துல கலந்து உன் வேலையை பார்த்துட்டு போய் என் வேலையை உன்னை அடிக்கிறதா உன் வேலை ரசூல்லா தொழுகை விட உன்னை அடிக்கிறதா என் வேலை சொல்லிடுச்சு அவனை அடிச்சு மலத்தி கீழே தள்ளிட்டான் சேத்தாண்டே சண்டை போட்டாலே ஜெயிக்க முடியாது உமர் அலான்னு கேட்கவா செய்யணும் தொழு முடிஞ்சு சொன்னாங்க நாயகமே வெளியில ஒரு சேதான் ஒரு தகராறு பண்ணான் நாளை மலத்தியாச்சு கேள அப்படின்னாங்க உன்னுடைய கோபமும் கூட அல்லாவுக்கு பிடித்தது நியாயமானது கோபங்கிறது சேதான்னு சொல்ல அதிசல உமர் கோபப்பட்டு அது கூட நியாயமா இருக்கும்னு சொன்னான் ஏன்னா அல்லா ரசூலுக்கு தான் கோபப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க இவன் தொழுதா என்ன தொழுவாட்டான் அதான் நம்ம தான் வந்து இவன் ஓடுவா நானும் வரட்டேன் இவன் இல்லாதல கொண்டாடா என்ன கொண்டாடா என்ன இவன் ஆமின்னு சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன ஆமின்னு சொல்றது நமக்கு இல்லை சொல்லுவோம் அவன் சொன்னா அவனுக்கு நல்லது நம்ம சொன்னா நமக்கு நல்லது அதை நம்ம சொல்லுவோம் அதான் ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ்வுக்கு இருக்கிறாங்களே ஒரு படை வானத்துல அவங்க ருக்குல இருந்து ஒரு கூட்டம் சுபஹானதில் முல்கு வல பல் மலகூத்துல கூட்டம் சொல்லிட்டு இன்னொரு ஒரு கூட்டம் நிலை நின்று சுபஹானதில் இஸ்ஸத் வல் பல் வஜ்வ ஜபரு இன்னொரு கூட்டம் சுபஹான ஹையல்லதி லா யமூத் இப்ப என்ன ஒவ்வொரு கூட்டமும் சொல்லிட்டு இருக்கு தொழுகையில இப்படி எத்தனையோ தொழுகை இருக்கும்போது அவங்க தொழுகை விட்டுட்டு இவன் தொழுகையா அல்லாஹ் எதிர்பார்க்கறான் அந்த தொழுகையை தான் அவங்க தஸ்பீஹை தான் அவங்க என்ன செய்தாங்க அது என்ன தொழுகைன்னு கேட்டு தான் அந்த தஸ்பீஹை வழங்கிட்டான் நீங்க பாருங்க இன்னைக்கு அனைத்து தமிழ்நாட்டில் எல்லா தராவியும் இந்த தஸ்பியை கொண்டு தான் ஆரம்பிக்கவே போடும் தொழுகை ஆரம்பிக்கும் போது சுபஹானதில் மலிக் சுப அப்படிதான் சொல்ல ஆரம்பிப்பாங்க அது சொல்லும் போது ஹாப்சாக்களுக்கு நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அடுத்து முசல்லாவுக்கு போகணுமே அப்படின்னு அந்த அளவுக்கு இன்னைக்கு அந்த தஸ்பியின் மூலமாக எவ்வளவு அந்த வழக்குமார்களோட தஸ்பியை நீ பெற்றிருக்கோம் இன்னைக்கு பாருங்க வைக்கிறீங்க தௌராத் வேதத்தை உலமாக்கள் மட்டும்தான் பார்வையாகத்தான் பார்த்தாங்கன்னு சொன்னோம் இதயத்தில் மட்டும் வைக்கலங்க ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை பாருங்க குர்ஆனுடைய சிறப்பை சொல்லியிருப்பாங்க வெறும் எட்டு பக்கத்துல பேசி முடிச்சிருப்பாங்க சுமார் ஆயிரக்கணக்கான 6666 ஆயத்து கொண்டத ஏன் எட்டு பக்கத்தை காட்டாங்க வைரங்களை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் இந்த வைரத்தை மட்டும் நீங்க எடுத்துக்கங்க குர்ஆனையே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி சொல்லி நம்ம காட்டினாங்க எந்த நபியாவு குர்ஆன்ல இருந்து வைரத்தை காட்டிருப்பாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைர வரிகள்ங்க நீங்க குழுவல்லா நீங்க சொல்லுவாங்க ஜாஸ்தி பாத்தியா பாத்தியாமா நம்மளை பாத்தியா பாத்தி பாத்தியாங்கிற வாசகத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கு தெரியுமா பைதாவை நான் ஓதி கொடுத்தேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு ஊரை அழிக்க நினைத்தான் அல்லாஹ் அதாவை இறக்கி கொண்டும் இருந்தான் அந்த ஊரில் ஒரு சிறுவன் தான் சூரத்தில் பாத்தியா ஓதுவதை அல்லாஹ் கேட்டான் 40 வருஷம் அந்த தண்டனையை மேல தூக்கிட்டான் சொல்லி சல்லாஹ் சொல்றான் ஒரு ஊரில் ஒரு சூரத்தில் பாத்தியாவுக்கு இவ்வளவு மதிப்பு இருந்தா ரசூலுல்லாஹ் சொல்லியா அபிஷிரூபி நூரை இரண்டு ஒளியை நான் கொடுக்கிறேன் சமுதாயமே நற்செய்தி பெரு உனக்கு சூரத்தில் பாத்தியா கிடைச்சிருக்கு ஆயத்தில் குருசி கிடைச்சிருக்கு ஒரு தள்ளு தள்ளா அபூர் ரக்கேல உணர்ந்துருவாங்க அவங்களே போய் சேத்தான ஒரு குடி குடிச்சாங்க புகாரில வரலையா ஆயத்துல் குருசி ஓதனா பலசாலியும் பலஹீனமானவன் பலசாலியாகும் எவ்வளவு பெரிய சேத்தான் சாபாக்கல்ல இப்னு மசூத் அல்லாஹு சில கிழமை உருவத்தில் வந்த சேத்தான மறுத்தவர்கள் அதே மாதிரி பூனை உருவத்தில் சில சஹாபாக்களை எடுத்திருக்கிறார்கள் யானை உருவத்தில் வந்த சேத்தானை மோதுகுடு ஜபல் மறுத்திருக்கிறது ஃபைட் பண்ணிருக்கிறாங்க ஏன் ஓர் வீரன் உருவத்தில் வந்தான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு சிறப்பு சொல்வார்கள் நான் ஜின்னோடும் சண்டை போட்டவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் மனுஷனோடும் சண்டை போட்டவன் சொல்லுவான் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு ஏன்னா ஒரு சமயம் பனூ முஸ்தலக்கு போறல ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி எடுக்க போனான் ஷைத்தான் வந்து சண்டை போட தண்ணி எடுக்க விட மாட்டேன்னா பார்த்தா நல்ல போர்க்களத்துல மாவீரமா இருந்தான் மூக்க உடைச்சிருவேன் ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி எடுக்க வர இடைஞ்சல் பண்ணக்கூடாது சொல்லி கல்லத்திக்கு அவனோட ஒரு மூக்க போன சண்டை போட்ட சண்டை போட முடியல சில நேரத்தில் சண்டை வந்துருக்கல அத மாதிரி மூக்க உடைச்சிட்டேன் கல்லத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நம்ம நமக்கு தண்ணி எடுக்க போன இடத்துல உமா அம்மா சண்டை போட்டுருக்காரு ஜின்னோடு அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஜின்னோடு சண்டை போட்டுட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க வந்த பிறகு சொன்ன அம்மா சண்டை போட்டுருப்பான் ஆமா மூக்க உடச்சிட்டேன் உடச்சது மம்மந்தியாரு சேத்தாம்பா தெரிஞ்ச கொண்டிருப்பானே அப்படின்னு நினைச்சுனாங்க அவன் மனுஷன் நினைச்சேன் இப்படி செஞ்சா கொண்டிருப்பானே அந்த அளவுக்கு பலம் ஆயத்தில் குறிசினால் சஹாபாக்களுக்கு அவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான பலத்தை ரசூலுல்லாஹ் கொடுக்கலையா ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு ரசூல் ஒரு தடவை கேட்டாங்க நாயகமே குர்ஆன்லயே மிகப்பெரிய ஆயத்து என்ன கேட்டதுக்கு மிக சிறிய ஆயத்தை சொன்னாங்க குலுல்லா சூரா அளவு சூரா சூராவிலேயே மிக பிரம்மாண்டமான சூரா என்ன குலுல்லா சூரா ஏன் யான சூரால சொல்லணும் அதான் பெரிய யானை தானே பெருசு
அப்படிதான் சொல்லணும். அது பக்கரா நிறைய ஓது, இது அளவால் பெருசு, யானைங்கிறது பெரியசு, ஆனா சூரசன்னர் தான். பக்கராங்கிறது ரெண்டு ஜூஸ் இருக்கும்ல, அப்ப அதெல்லாம் சொல்லணும். குளுல்லா அதை சொன்னா ஏன் தரத்தர் பெருசு குளுல்லா. நீங்க ஒரு பாத்தியா அவங்க வீட்டுல வரோம்னா அந்த பாக்கிய அந்த மையத்துக்கு அதுலதாங்க இருக்கு. குளுல்லாவுக்கு எவ்வளவு பாக்கியம் இருக்கு தெரியுமா? குர்ஆனுடைய சிறப்பு நீங்க எடுத்து பாருங்க. நிறைய விஷயம் இந்த உம்மத்துக்கு ஈஸியாகி கொடுத்தாங்க ரசூல். அதான் அந்த உம்மத்துடைய சமுதாயம் அத்தீனி யூசுப். நம்ம சொன்னோம்ல இந்த உம்மத்துக்கு அல்ல பாரத்தை எல்லாம் இறக்கிட்டான் என்று அதை எழுதியிருக்கான். பைத்தாவர் தௌரா துவயத்தில் என்ன ஈசி குழுவில்லா சூரா ரசூலா கேட்கப்படுச்சு. மிகப்பெரிய ஆயத்து என்னது ஆயத்தில் குறிச்சு சொன்னான். நாயகமே உங்க உம்மத்துக்கு எந்த ஆயத்து கிடைக்கணும் நீங்க மனசுல ஆசைப்பட்டீங்க அப்படியா? இது நல்ல கேள்வி தானே. அவர் ரசூலா சொன்னாங்க ஆமன ரசூல் பக்கராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்து பார்த்தீங்களா? இதுதான் ஏன்னா இது மேலாஜில் பெருமானார் கொண்ட விண்ணுலக பரிசு. இதுதான் என் உம்மத்துக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுல தௌராத்தில இஞ்சியில இல்லாத இம்மை மறுமை அத்தனை பாக்கியங்களையும் அல்லாஹ் அந்த ரெண்டு ஆயத்திலே வச்சிருக்கான்னு சொன்னாங்க. புகாரி ஷெரீஃப்ல வருது இந்த ரெண்டு ஆயத்து ஒரு ஆள் ஓதிட்டு படுத்தா தஹஜ்ஜத்துடைய நன்மை கிடைச்சிருக்கு. இதோடு தஹஜ்ஜத்தை நிறுத்திடாதீங்க யாரும். இந்த ரெண்டு ஆயத்து ஓதிட்டு படுத்தின் மூலமாக ஒழுங்கான முறையில் நீங்க எழுதிய ஓதுறது மூலமாக இன்னைக்கு ரெண்டாயிரத்து ஓதிட்டு விட்டாங்க. அந்த வீட்டுக்கு மூணு நாளைக்கு ஷைத்தான் தலை வச்சு கூட படுக்க மாட்டான், மூணு நாளைக்கு நெருங்கவே மாட்டான் என்று அல்ல ஆயிரம் வருஷத்துக்கு முந்தைய கலா கதிரில் எழுதிவிட்டான். அதனால நான் ஆயிரத்துக்கு குறிச்சு போதெல்லாம் மூணு நாளைக்கு வரமாட்டான் ஜெயதான் நம்ம வீட்டுக்கு. அப்ப நம்ம வீட்டுல ஜெயதானுடைய இதெல்லாம் பிரச்சனை எல்லாம் எழுதியாது மலக்கு மாதிரி வருவான். அதே மாதிரி சுல்லனு அதிசயில சொன்னாங்க இன்னல்லா கரா யாசின் ஒத்தா தாகா. நீங்க ஒரு பாத்தியால வரும் யாசின் தாங்க வரும். யாசின் எவ்வளவு பாக்கியம் தெரியுமாங்க. யாசினை பெற்ற சமுதாயங்க நம்மளாம் இன்னல்லா கரா தாகா யாசின் அல்லாஹ் யாசின் ஓதினான் தாகா சூரா ஓதினான் ரசூலுல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் ஸலவாத்து சொன்னான் நீ சொல்லு என்று அல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹ் ஸலவாத்து சொன்னான்ப்பா நீ சொல்லுன்னு அல்லாஹ் சொல்லலையா? அல்லாஹ்வை சொல்லி அல்லாஹ் ஸலவாத்து சொல்ல சொல்ற மாதிரி அல்லாஹ் யாசின் ஓதினான் அல்லாஹ் தாகா சூரா ஓதினான் நீங்க ஓதுங்க என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அந்த செய்தியை சொல்லவும் மலக்குமார்கள் அல்லாஹ் ஓதினான்னு சொன்னவும் மலக்குமார்கள் சொன்னாங்களா தூபாலி உம்மத்தின் ஒரு சமுதாயத்துக்கு வாழ்த்து சொல்றோம். எந்த சமுதாயம் எந்த சமுதாய எந்த உம்மத்துக்கு இந்த யாசின் தாகா இறங்கியதோ அந்த சமுதாயம் வாழ்த்துக்கள். தூபாலி அல்சினா சில நாவுகளுக்கு வாழ்த்துக்கள். எந்த நாவுகள் இந்த யாசினை வெளியே ஓதுதோ அந்த நாவுகளுக்கு வாழ்த்துக்கள். தூபாலி அஜுவா சில இதயங்களுக்கு வாழ்த்துக்கள். எந்த இதயத்தில் இந்த யாசின் மனப்பாடமா இருக்கோ அந்த இதயத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வான பூமி படைக்கிறதுக்கு முந்தி 2000 வருஷத்துக்கு முந்தையே இந்த யாசின் ஓதக்கூடிய உங்களுடைய சிறப்பை குறித்து அல்லாஹ் என்ன செய்யிட்டான் எழுதிட்டான்னு சொல்லி வானமும் படைக்கிறது 2000 வருஷத்துக்கு முந்தைய என்ன செய்யிட்டான் அந்த சிறப்பை குறித்து எழுதிட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுவான். சொல்லுவாங்க எல்லாத்துக்கும் இது இருக்கு குர்ஆனுக்கும் இது இருக்கு. ரசூலுல்லாஹ் ஃபக்ரஹு இந்த மௌத்தாக்கும் மரணித்தவர்களுக்கு முன்னால் ஓதுங்க. ஒரு கோமா ஸ்டேஜில் ஒரு ஆள் இருக்கிறாரா பேஷண்டா இருக்கிறாரா யாசின் ஓதுங்க ஈஸியா ரூபு பிரிஞ்சிடும். அதனால மக்க கருணா கொலையெல்லாம் கொலை செய்யற ஊசியை போட்டு கொள்ள தேவையில்லை கருணை கொலை தேவையில்லை. அதனாலதான் சக்கராத்து கால உள்ளவங்களுக்கும் ஈஸியாக அவங்களுடைய மரணத்தை தபாரக்கல்லதை போன்றதெல்லாம் ஈஸியாயிருக்கணும்னு தெரியுமா? அந்த ஆயத்து இறங்கும் போதே நம்ம எதிரிய பொசுக்கிறதுக்கு இறங்கினதான் யாசின். ரசூலுல்லாஹ் யாசின் எப்படி இறங்குச்சு தெரியுமாங்க? இப்னு அப்பாஸ் இல்லாம சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ் தொழுதுட்டும் போது ஒரு கூட்டம் அடிக்கிறதுக்கு பாஞ்சான் அப்படியே கை பிணிக்கிட்டு கண்ணு குருடாயிருச்சு. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாசின் அப்பதான் இறங்குச்சு. அல்லாஹ் இடத்துல சொல்லுவான் சத்தன் அவனுக்கு ரெண்டு மூணு திரைகளை போட்டு அவனை குருடாக்குறோம் நாயகமே. இந்த கையை விலகு போட்டோம் நாயகன். இமிகிரேஷன் பிரச்சனை ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஆள்கிட்ட போறோம்னா யாசின் தவிர நான் பாதுகாக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. நீ பாருங்க தப்சீர் எழுவார் குருத்துவிமா ஸ்பெயின்ல இஸ்லீம் சிறியங்கள் ஆட்சி காலத்துல இஸ்லாத்துக்கே மதிப்பு கொடுக்கல. குருத்துவிமா அடிக்க துரத்தனா உலகத்திலே ரெண்டாம் ஒரு இடத்துல உள்ள தப்சீர் குருத்துவி குருத்துவிமா அடிக்க துரத்தினாங்க. ஒரு மைதானத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க. போறதுக்கு ஓடுறதுக்கு இடம் இல்ல. அப்படியே மைதானத்துல உட்கார்ந்துட்டு யாசின் ஒரு குர்ஆனில் ஹக்கீன் ஓத ஆரம்பிச்சாங்க. குருத்துவிலே எழுதுவார் திடீர்னு வந்தவன் ஓடினவனுக்கு அவங்கள தாண்டி ஓடணும். அவங்க நிக்கிறதே தெரியலாம் தெரியாம ஓடனா சொல்லிட்டு ஓடனானா இப்பதான் ஓனா பேய் மேல மறைஞ்சிட்டாரு அந்த அப்படின்னு சொன்னான். இது வி
ஒரு விஷயத்தை சாதிக்கணுமா காலையில் ஓதறங்க அந்த காரியத்தை புள்ள வெற்றி பெறுவாரனு சொல்லக்கனா மன் கரை ஆசின் ஃபி சத்ரினஹார் குலியத் ஹவாயிது எல்லாமே வெற்றி சஹாபாக்களே திப்பு நபவின் ஹதீஸ் கிட்ட நபி மருதுன்னு ஒரு பாடம் ஹதீஸ் ஒரு சஹாபிக்கு ஓதி பாத்திட்டு இருந்தாங்க காதுல ரசூலுல்லா பார்த்தா என்ன ஓதுறீங்க காதுலன்னு கேட்டா அபஹசிபுதும் அன்னமா கலக்னாக்கும் அபதம் அன்னக்கும் இல்லைனா லாத்தும் ஜம் ஓதுறேன் ஓதி ஊதுறேன்னு சொன்னா அப்படியா இத ஒரு மலையில ஓதுனா கூட உறுதியா நம்பிக்கையோடு ஒரு மலையில ஓதி ஊதுனா கூட மலையே நடந்துரும்னு சொன்னா சொன்னாங்க அபஹசிபுதுக்கு பவர் ரசூல் அபூ தாவூத் ஹதீஸ்ல தான் வருது நம்பிக்கை முக்கினன் மன உறுதியில இத ஓதுனால் இவ ஒரு மலையை கூட அந்த இடத்தை விட்டு நகர்த்திடலாம் பான் சொன்னாங்க எப்படிப்பட்ட விஷயம் நீங்க பார்க்கலாம் ஹதீஸ்ல ஹயாத்து சஹாபால எழுதுவாங்க சஹாபாக்களுக்கு இந்த ஆத்மார்த்தமான பவர் தாங்க யுத்த காலத்துக்கு போகும்போது கடைசியாக சொன்னாங்க மைதானத்துல அபாசித்த மறந்துடாதுங்கன்னு சொன்னாங்க போர்க்களத்துல பயிற்சிங்கிறது முக்கியம் அதை விட அபாசிபித்தும் இந்த வார்த்தை ஆயத்தை காலையில மாலையில ஓதுங்கன்னு சொன்னாங்க ரசூலுல்லா நாங்கள் மைதானத்தில் போனால் இதை முழங்குவோம் வெற்றியோடு ஜாமானோடு திரும்பணும் எப்படிப்பட்ட பாய்ச்சல் பாருங்க சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் குழுவல்லா சூறாவை மூணு தடவை ஓதினாலும் குர்ஆனை ஓதலாம் சூர்லா கேட்டாங்க குர்ஆன் ஒரே நேரத்தில் ஓத முடியுமா அவங்களால பத்து ஜூஸ் ஓத முடியுமா யாருக்கு முடியும் முடியும் மூணு தடவை குழுவல்லா ஓதும் ரசூலுல்லா பதினஞ்சு ஜூஸ் ஒரு நாள் ஓத முடியுமா ஒரு நாளைக்கு முடியாது இதா சுசீலத்தில் அது ஓதுப்பான்னா ஒரே நேரத்தில் ஆயிரம் ஆயத்தாறு ஓத முடியுமா ஓத முடியாது அல்லாஹ்வுக்கு முத்தக்காத்தில் ஓதுன்னு சொன்னாங்க ஆயிரம் ஆயிரம் ஓதற்கும் கிடைக்கும் அதனால குர்ஆனை ஓத மாதிரியே ஓதிட்டு இருக்காரு எதுக்கு சொல்றாங்கன்னா இந்த உம்மத்தில வயசான ஆளுகளுக்கு குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறதுக்கா வயசான அவங்களுக்கு நன்மையுடைய பாக்கி பேஷண்ட்டுகள் எல்லாம் இபாதத்தை செய்ய முடியாது எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தாங்க எனக்கு வயசாகி போச்சு குர்ஆன் எல்லாம் தெரியல புதுசா இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் அபூதாவுதுல வருது எனக்கு எதுவுமே மனப்பாடம் பண்ண முடியாது ஓதிட்டோம்னா காலையே விழாது அதனால சிம்பிளா ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க அதுலயே நான் உலகத்துல எல்லா நன்மையும் பெற்றுக்கிட்டே இருக்கும் நான் எமே குர்ஆன் எல்லாம் சொன்னா கூட எனக்கு வாங்குற நிலையில நான் இல்ல வயசாகி போச்சு அப்படியா எனக்கு குர்ஆன் மனசுல நிக்க மாட்டேது மறக்குது ஏதாவது ஒரு சூரா ஒரு சூரா அமட்டும் சொல்லுங்க அப்ப உங்களுக்கு ஹாமீம் சூராவா சொல்லித்தாட்டா அதுவும் வேண்டாம் அதுவும் நிறைய இருக்குது சரி அலிஃப்லாம் ரா அது நிறைய இருக்கு நாயகமே ஒன்னே ஒன்னு சொல்லுங்க எல்லா சிறப்பும் வச்சு சரி இதா சுல்சிலத்துல அது சுல்சாலா போதும் சொன்னா எல்லா விஷயமும் உனக்கு அது இருக்குதுன்னு சொன்னா அந்த சாபி கண்டிப்பா நான் விட மாட்டேன் நாயகமே அப்படியா அந்த ஆள் திரும்பி போனவன சொன்னா இந்த மனிதர் வெற்றி பெற்று விட்டார் இதை செய்தால் வெற்றி பெற்று விட்டார் பத்து தடவை குழுவெல்லாம் ஓதினவர் அவர் அந்த சொர்க்கத்தில் ஒரு கோட்டை எழுப்பினா இரண்டு குழு இருபது தடவை ஒரு ரெண்டு கோட்டைக்குலாம் அதிசி கிதாபத்தை நான் சொல்லிட்டு இருக்கு மிஷ்காத்தில் உள்ளது முப்பது ஓதனா மூணு கோட்டை பக்கத்தில் உமர்லான்னு சொன்னாங்க நிறைய கோட்டை எழுப்பணும் நிறைய எல்லாரும் ஓய்ந்து இருப்பாங்களா அப்ப அல்லாவுக்கு இடம் காலியா போயிருமா கேட்டது எப்போ சில நான் நிச்சயமா நிறைய கோட்டை எழுப்புவேன் நாயகமே இது சில விஷயங்களை கேட்கறதுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும்லவா என்னப்பா சொல்லுங்க என்னங்க நீங்க அல்லாஹ் இதை விட விசாலமானவன் சொன்னான் நீங்க ஆச்சரியப்படுறதை விட அல்லாஹ் விசாலமானவன் நம்ம பிளாட் முடியறதுக்கு ஒரு ஜன்னத்தின் அறுவசமா ஒரு சொர்க்கத்தின் அகலமே ஒரு வான பூமி ஏழு வான பூமி அப்படிங்கிறதா ஒருத்தன் கேட்டான் கிறிஸ்துவ மன்னன் அப்படின்னா நரகம் எங்க இருக்குன்னு கேட்டான் சொர்க்கத்துக்கே ஏழு வான ஏழு பூமி அப்ப நரகம் எங்க இருக்கு கேள்வியோட செய்யுது பொன்னே ரசூல திரும்பி கேட்டான் இப்ப பகல்ல இருக்க இரவு எங்க இருக்குன்னு கேட்டான் இப்ப பகல்ல இருக்க இரவு எங்க இருக்கு அல்ல எங்க வச்சு நினைச்சிருக்கான் அதே மாதிரிதான் இது எல்லா விஷயத்துக்கும் பதில் சொல்ல முடியாது சில விஷயத்தை அல்லாட பிடிக்கணும்ல அதே மாதிரிதான் அதே மாதிரி இந்த உலகத்துல வந்து குழுவல்லாம் அவன் நூறு குழுவெல்லாம் ஓதுங்கள் படுத்துக்கொண்டு வலது பக்கமா படுத்து மறுமையில் வருக வருக வலது பக்கம் வழியாக என்று அல்ல வரவேற்கிறார் சொல்ல எப்படி சொல்றாங்க பாருங்க நீ இருநூறு குழுவெல்லாம் ஓதி கொண்டால் ஐம்பது வருஷம் நன்மை உனக்கு பாவம் உனக்கு மன்னிக்கப்படுது கடனாளியை தவிர புரியல இதெல்லாம் இப்படி ஒரு ஆஃபர் எங்க சமுதாயத்துக்கு போடப்பட்டதா ஒரு இருநூறு குழுவெல்லாம் ஏழு நிமிஷத்துல ஓதி முடிச்சிடலாங்க இதை நம்மளால ஓத முடியாததான் பெரிய விஷயம் இன்னைக்கு சீசன்ல ஓதுவீங்க பயானிமா கேட்ட சூட்ல நாளைக்கு உங்களை சீக்கிரம் படகு போட்டுவா சேர்த்தான் இந்த மாதிரி ஒரு நன்மையை கூட நிலையா செய்ய முடியாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு மலையில கடும் இருட்டில ரசூலுல்லாஹ்வை தேடி வந்த காணையில கடைசியில பார்த்தேன் நாயகமே சொன்னேன் உங்களை தேடி வந்தேன் என்ன விஷயம் சொன்னாங்க குல் அப்படின்னு சொன்னாங்க என்ன குல் குல் ரெண்டாவது குல் அப்படின்னாங்க என்ன குல் நாயகமே குழு இல்லாத போது குள்ளவது பிறப்பில் சொல்ல போகுது குள்ளவது பிறப்பில் நாசம் போகுது இன்னைக்கு இறங்குன அனைத்து முசீபத்துக்கும் அது தீர்வாயிருக்கும் இந்த மூணுலயே நைட் என்ன பிரிய முடியுமாங்க நைட்டு படுக்கும்போது எல்லா பலாயும் நைட் இறங்குதுங்க தைவத்தில் கதற தவிர எல்லா இரவுல
மாதிரி விஷயத்தை மட்டும் தான் நம்ம பாதுகாப்பு தேடணும். சல்லா அலி சொல்லும், ஒரு சஹாபி ஒரு யுத்தத்துக்கு தளபதி அனுப்புனா, அந்த சஹாபி இஷா தொழுகையிலும் மகளிர் தொழுகையிலும் சுபு தொழுகையிலும் குழு இல்லாதவர் எதுவுமே ஓதல். இன்னைக்கு ஒரு இம்மா முதல்ல வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, நாலு ஒரே குழு இல்லா ஓகே இருக்கிறாரு சொல்லி. ஆனா அந்த சஹாபிட்ட புகார் வந்துச்சு, இந்த ஆள் எதுவுமே ஓதல நாயகமே, என்னதுன்னு கேளுங்க, ஏன் குழு இல்லாதவர் மத்ததெல்லாம் ஓதல? அந்த சஹாபிக்கு நான் நாயகமே ரசூலுல்லா சந்திக்கவே இல்லை, எனக்கு அல்லாஹ்வுடைய சிபத்தை பத்தி அதுல அல்லாஹ்வுடைய பண்புகளை பத்தி குழுவில் அவன் சொல்லப்பட்டிருக்க ஒருவன் அவனுக்குள்ளே இல்லையா, அவன் யாருக்கும் இல்லை, அவனுக்கும் தந்தையும் இல்லை, அவனுக்குள்ளேயும் இல்லை, அவன் அவனுக்கு ஒப்பானவன் யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டு அல்லாஹ்வின் ரசிகன் அல்லாஹ்வை பத்தி பண்பு இருக்கிறதுனால அது அதிகமாகுது. அப்படியா இன்னல்லாஹ் யுஹிப்பு ரசூலுல்லா உடனே மார்க் போட்டான், அல்லாஹ் அவரை நேசிக்கிறான்னு சொல்லியிருக்கான். ரசூலுல்லாவுக்கு தெரியும் யார் யார் நேசிக்கிறா, யார் நேசிக்கிற சூழ்நிலை தெரியாதா, நிச்சயமா அல்லாஹ் அவன் நேசிக்கிறான்னு சொல்லியிருக்கான் பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு சஹாபி ரசூலுல்லா சொன்னார், யார் சொல்லா குழு இல்லாம நான் ரொம்ப விரும்புறேன் நாயகம், அப்படியா உடைய சொர்க்கத்து உள்ள கொண்டு நுழைச்சிருன்னு சொன்னாங்க. குழு இல்லாம ஓதனேன்னு சொல்லல, குழு இல்லாம விரும்புறதுக்கு எவ்வளவு பாக்கியம் சொன்னா, ஓதனவங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ரசூலுல்லா சொன்னாங்க, யாருடைய ரூஹு குழு இல்லாம ஓதி பிரியுதோ மலக்குமார்கள் சிராத்தும் முஸ்தகி உலக செக்குரிட்டியா இருப்பாங்கன்னா என்ன சொன்னாங்க. குழு இல்லாம அதனாலதான் சில பெரிய அவுளியாக்கள்லாம் சம்மதம் எழுதும், யாருடைய ரூஹு குழு இல்லாமோடு பிரியுதோ அவர்கள் மலக்குமார்கள் சிராத்தி முஸ்தகி முறைக்கு அவங்களுக்கு பாதுகாப்பா கொண்டு சேர்த்துட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. எவ்வளவு பெரிய விஷயம், தபூக்கு யுத்தத்துக்கு ரசூலுல்லா போயிருக்கும் போது ஒரு நாள் காலையில வளமையை விட சூரியன் ஜொலித்தது, என்ன இவ்வளவு பெரிய வெளிச்சமா இருக்கு சூரியன், கொஞ்ச நேரத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தா, என்ன ஜிப்ரீல் இவ்வளவு பெரிய வெளிச்சம், இந்த வெளிச்சம் வந்து சூரிய வெளிச்சம் இல்ல மலக்குமார்களுடைய வெளிச்சம் கலந்துதான் அடிக்குது, என்ன மழை யார் வந்திருக்கு, 1,40,000 பேர் அங்க வந்திருக்கிறோம் மதீனாவில், எதுக்கு வந்திருக்கீங்க கேட்டான், ஒரு ஜனாசாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும், ரெண்டு சப் கலந்து கொள்ள வந்திருக்கோம், ஒரு சப்புல 70,000 பேர் கலந்து வந்திருக்கிறோம், ரெண்டு சப் 140,000 பேர், எதுக்கு யார், முஆவியத்துக்கு அபி முஆவியா அவர் தான், என்ன அவங்க என்ன பாக்கியம், அவங்க டெய்லி குழுல அவருடைய பக்தனா இருந்தாங்க, மாஷியன் ராக்கிபன் காயதன் முகத்தஜியன் முஸ்தல்கியன் முகாந்த நிலையில் படுத்த நிலையில் நடந்த நிலையில் இருந்த நிலையில் இதே குழுல அவருடைய காதலர், அதனால அல்லாவுடைய அவர் ஜனாசாவிலேயே இத்தனை பேர் அல்லா அனுப்பிட்டான்னு சொன்னாங்க பாத்தீங்களா. ஒரு குழுல எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எல்லாரும் சொன்னாங்க கிடைச்சிருக்கு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசானுகள் மீது மலக்குமார்கள் செலவாத்து சொல்றாரு. இன்னல்லாஹும் மலாயிக்கத்துஹு அல்லாஹும் ரசூலும் மலக்குமார் செலவாத்து சொல்றாங்க யாருக்கு, ஜும்மா நாள் தலப்பாவோடு தொழக்கூடியவங்களுக்கு. இன்னல்லாஹும் மலாயிக்கத்துஹு அல்லாஹ் ரசூல் செலவாத்து சொல்றாங்க முன்சப்புல நின்று தொழக்கூடியவர்களுக்கு. இன்னல்லாஹும் மலாயிக்கத்துஹு யுஸல்லூன விருந்த விருந்து சாப்பிடக்கூடிய விருந்து கொடுக்கறாங்க பாத்தீங்களா, விருந்து ஒரு வீட்டுல ஒரு விருந்தாளிக்கு விருந்து கொடுத்தா அந்த இடத்துல யாருடைய செலவாத்து இருக்கு, மலக்குமார்களுடைய செலவாத்து இருக்கு. இப்படி எத்தனையோ செலவாத்துகள் அல்லாஹ் ரசூல் இந்த உம்மத்துக்கு செலவாத்து கிடைத்தது. சுல்லா சொன்னாங்க சூரத்துல் ஹஷ்ர் அல்லாஹு அல்லதீ லா இலாஹ இல்லாஹு 3 ஆயத்து தாங்க, இத காலையில 3 தடவை மாலையில 3 தடவை ஔது பில்லாஹி ஸமீஉல் அலீம் அப்படிதான் ஓதும், ஔது பில்லாஹி விஷயத்துல சுல்லா சொல்லி கொடுக்காங்க, ஔது பில்லாஹி ஸமீஉல் அலீம் மின ஷைத்தான் ரஜீம் இப்படி சொல்லி யார் பிஸ்மி சொல்லி ஓதுவாங்க 3 ஆயத்து காலையில 3 தடவை மாலையில 3 தடவை சொல்லுவன் மலக்குமார்கள் 70,000 பேர் செலவாத்து ஓதுறாங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. மட்டும்தான் அதே மாதிரி கபரை கூட உம்மத்துமார்களுக்கு ஒரு சேஃப்டி ஆக்கி கொடுத்தாங்க.
அவங்க சோம் இல்லாம சக்ராத் நிலையில இருக்காங்க சாபித்துல் புனானி பார்க்க போறாங்க அவங்க இன்னொரு ஆள் பார்க்க போறாங்க போய் பார்த்தா அந்த ஆள் அவங்க மேல ஒரு அவங்க அப்படியே மயங்கி கிடக்குறாங்க சோம் இல்லாம மயங்கி கிடக்குறாங்க தலைக்கு மேல ஒரு ஒளி மேல போகுது வயித்துல இருந்து ஒரு ஒளி போகுது கால்ல இருந்து ஒரு ஒளி மேல போகுது தபக்காத் குப்ராயி முஹம்மது இப்னு சாத் எழுதுவாங்க மயக்கம் தெரிஞ்சு இவங்க பயந்துட்டாங்க ஒரு ஒளி மேல போகுது இப்ப ஒரு ஒளியை பார்த்தோம் பெரியவங்களே பயப்படாதீங்க நான் ஓதுற அலிஃப் லாம் சஜ்தா அத பாதி தலையில இருந்து போகுது பாரி வயித்துல இருந்து போகுது பாரி கால்ல இருந்து பாத்தீங்களா ஹதீஸ்ல மிஷ்காத்துல வருது ஸூல்லா சொல்றாங்க இந்த அலிஃப் லாம் சஜ்தா அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சண்டை போடும் எப்படி சண்டை போடும் செய்தி விளக்கி காட்டான் இப்படி கையால மறுக்கும் ஒரு பறவை கூட ரெக்கையை விரிக்கும் இவரை நிற்க கூடாது இவரை அமுக்க கூடாது இவர் பாவமே ஒரு மையத்தில் ஒரு போர் போர் போதைக்கு அடிமையான எடுத்துட்டு போட்டும் இவர் எந்த பாவையா எடுத்துட்டு போட்டும் இவர் பாவத்தை அழிக்கிறியா அல்ல எண்ணிய சூறாவில் இருந்து அழிக்கிறியா என்று ஒன்னு இவரை அழிச்சுது அழிக்க மாட்டேனே என்னையே அழிச்சுது இப்படி ஒரு வாக்கியம் இப்படி எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க சூல்ல சொல்றாங்க சண்டை போட்டு காப்பாத்தும் அந்த மையத்தை எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க தபார்கல்ல சூரா 30 ஆயத்து ஒவ்வொன்றும் மையத்து மண் மையத்துக்காக மன்றாடும் ஆயத்து சூல்ல சொன்னாங்க நாளைக்கு கியாமத்து நாளையில் நான் மட்டும் இல்ல என் மூஜிசாவே வாதாடும் குர்ஆன் பக்ரா சூரா வரும் சூல்ல சொன்னாங்க சூல்லாவுக்காக எத்தனை சப்போர்ட் பாருங்க மூஜிசா குர்ஆன் ஆயத்து கூட அது சூல்லா ரெக்கமெண்ட் பண்ணும் இவங்க ஒரு ஒரு பறவை போல வரும் ஒரு ஒரு ஒளியை போல வரும் ஆலை இம்ரான் சூரா ஷஃபாத் படுறதுக்காக வரும் அசோம் பஸ் குர்ஆன் யஷ்வான் நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ் இவர் பகல் நேரத்துல இவர் பட்டா கிடந்தார் மனைவி பக்கத்துல கூட இவர் போல அல்லாஹ் நைட்டு தூங்காம டிவி பார்க்காம நேரே தொழுதுட்டு கம்மல அப்படின்னு குர்ஆன் வாதாடும் என் உம்மத்துக்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு உஹத் மலை அளவுக்கு ஷஃபாத் செய்வாங்க என் உம்மத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு சஹாபி அரபு குளத்திலேயே கடல் மாதிரி குளந்தாங்க எது முலர்புறம் முகலுல கபிலா குரேஷி கபிலால கடல் மாதிரி உள்ள குளம் இந்த குளத்துக்கு தனிப்பட்ட ஒரு மகானாக இருந்து உஸ்மான் இப்னு அஃபான் ஷஃபாஅத் செய்வார்கள் இந்த உம்மத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா சுல்லா சொன்னாங்க நாளைக்கு கியாமத்து நாளையில பனு தமீம் குடும்பத்தை சார்ந்த ஒரு தாபி சஹாபி கிடையாதுங்க சஹாபாக்கால பயிற்சி பெற்ற ஒரு தாபி சீலத்து கூட அஷியம் ஆளே பார்க்காம சொல்றாங்க ஒய்சுல் கரி அவங்க ஆளே பார்க்காம சொல்றாங்க தமீம் குலத்தை சார்ந்த ஒரு பெருங்கொண்ட கூட்டத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷர் பெருங்கொண்ட ஆயிரக்கணக்கான பேருக்கு சஃபாத் செய்வாங்க எப்படிப்பட்ட பாக்கியம் மறுமை பாக்கியம் கொஞ்சமா நாயகமே ஹவுலுல் கௌசர்ல கொடான கோடி உங்க உம்மத்தை எப்படி சிகிச்சை பார்ப்பீங்க உம்மத்துக்கு ஒரு ஒளியாளான ஒரு யூனிஃபார்மே ஒழுவு செய்த கை ஒழுவு செய்த முகத்தில் அல்ல ஒளிய கொடுப்பான் கூட்டத்தில் கண்டுபிடிப்பை இவங்க தான் என் சமுதாயம் எப்படிப்பட்ட ஒளி ஒளியான சமுதாயத்தை கொண்டு அல்ல விளம்பரம் கொடுத்தான் இன்னொரு செய்தி சொன்னாங்க பீசால ஒரு ஒரு காரியம் நடக்கும் நன்மை தீமை நெருக்கிற இடத்துல ஒரு விஷயம் நடக்கும் எப்படி நடக்கும் சுல்லா சொன்னாங்க என் உம்மத்தில் ஒரு ஆளை கொண்டு வருவாங்க அவர் பாவத்தினுடைய குற்ற ஃபைல் குற்ற பத்திரிகை 99 குற்ற பத்திரிகை ஃபைல் வரும் சுல்லா சொன்னாங்க விஷயத்தில் வருது உம்மத்தில் ஒரு மனிதர் வீசா நன்மையினுடைய இடத்துல 99 குற்ற பத்திரிகையுடைய ஃபைலோடு வருவார் ஒரு ஃபைல் இந்த ஜிம்மி சைஸ்ல 80x80க்கு இந்த 8 அடி எல்லாம் கிடையாது கண்ணுக்கு எட்டதுல அந்த புக் இருக்கும் அந்த புக் எவ்வளோ குற்ற பத்திரிகையே ஒரு குற்ற பத்திரிகையினுடைய புக்ஸே கண்ணுக்கு எட்டுதல் அளவுக்கு எவ்வளோ பெரிய புக் பாருங்க இப்படி 99 அடி கேட்கப்பட்டிருக்கும் நல்லா பார்த்து கேட்பான் பயமா இருக்கா இவ்வளோ அந்த மனுஷன் நினைப்பாராம் இவ்வளோ பிரம்மாண்டமான புக்கை பாட்ட நமக்கு எங்க நன்மை இருக்கு நம்ம நிலம இன்னைக்கு பரிதாபம் தான் நினைச்சிட்டு இருக்கும்போது அல்லாஹ் சொல்லுவானா என்னப்பா மலக்குமார்கள்லாம் நிறைய எழுதி தள்ளிட்டாங்க நினைக்கிறீங்களா மலக்குமார்கள்லாம் நிறைய உலகான பக்கத்தை எழுதி நீட்டிட்டாங்க நினைக்கிறீங்களா உனக்கு அநியாயம் பண்ணதை நினைக்கிறீங்களா இல்லை நான் தப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படியா கவலைப்படாத நான் அநியாயம்லாம் பண்ண மாட்டேன் இந்த நிலையிலும் உனக்கு செய்ய வேண்டிய உதவியை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி வெயிட்டு போட்ட பிறகு அல்லாஹ் சில சீட்டை போடுவானா சொல்ல நினைச்சாங்க வெயிட்டு போட்ட பிறகு சில சீட்டுங்க சில சீட் எடுத்து அல்லாஹ் போடுவானா போட்டா அந்த 99 குற்ற பத்திரிக்கை ஃபைலும் அது வானம் எட்டு அளவுல ஃபைலும் அப்படியே கீழே இறங்கிடும் என்ன சீட் நீ ஓகனியே இந்த தஸ்பி சொல்ல சொன்னால கலிமத்தானி ஹபீஃபத்தானி சொல்ல சொன்னால ரெண்டே வாக்கியம் தான் ஆனா மீசானில வீட்டானது சுபஹான அப்படி சுப இதுதாங்க நம்ம பவர் நம்ம பவரே அமல் பவர் இல்ல சொல்ல சொன்னாங்க நல்ல சாப்பிட்டவன் கொசு வெயிட்ல தான் இருப்பான் ஆனா திக்ர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் அல்லாஹ் கொடுக்கலையா இந்த மாதிரி இந்த உம்மத்துக்கு பாக்கியத்துக்கு மேல் பாக்கியம்
120 சஃபுகளே உம்மத்துக்கு இருக்கும் சொர்க்கத்திலே 120 சஃபு அதுல 80 நம்மதான் மெஜாரிட்டியே நம்மதான் ஆட்சி அமைக்கிறவன் சொர்க்கத்திலே ஆட்சி அமைக்கிற அரசே நம்ம அரசுதான் 120 சஃபை கொண்ட சொர்க்கத்தின் அணிவகுப்பில் 80 நானே நான் தான் உம்மத்தில் அதிக பின்பற்றப்பட்டவர் என்ற நம்பன் ஒரு இடத்தில் நாம் இருப்பேன் சொல்வாங்க சொன்னா பாத்தீங்களா இந்த மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க பாருங்க தயமம் செய்யறோம் தயமங்கிறது பாருங்க நீங்க குழு நீங்க நம்ம ஒரு காய்ச்சலா இருந்தா ரொம்ப பனியா இருந்தா சாதாரணமா செய்தவன் ஒரு சமயம் குளிப்பு கடமையாயிருச்சுங்க அமுது கிளாஸ் இல்லானு இமாமா இருந்தாங்க குளிப்பு கடமையோடு தயமம் செய்து தக்பீர் கட்டிட்டாங்க அவங்க வேட்டியில குளிப்பு கடமையான அடையாளத்தை சஹாபாக்கள் பார்த்துட்டு இமாம் பேணுதல் இல்ல போல தெரியுது குளிப்பு கடமையான சில அடையாளங்களை பார்த்து அப்படியே தக்பீர் கட்டிட்டாங்களே அபூதாவுத் ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ்ட்ட போய் புகார் பண்ணான் ஆனா அமுது கிளாஸ் இல்லானு ஒரு பெரிய ஆய்வாளர் இமா சஹாபாக்களே ஆய்வாளர் இல்லாம ஒரு ஆளுக்கு ஆயிஷா நாய் சொல்லி ஆர்குமெண்ட்ல நடக்கும் அந்த மாதிரி ஆய்வாளரா இருந்தா என்ன நீங்க கிழிப்பு கடமையை கையை சுகு துடிச்சுட்டு நாயகமே அல்லாஹ் குர்ஆன்ல உங்களை கொல்லாதீங்கிறானே கொலா தப்பு துழுவ அனுப்பிச்சு இன்னெல்லாம் காணவிக்கும் ரஹீமா உங்களை கொல்லாதீங்க பனி நேரத்துல உழுவு தண்ணியை கை வைக்கிறது பெரிய இன்னைக்கு ஹீட்டர் வந்துருச்சு இன்னைக்கு வந்துருக்கு உங்களை கொல்லாதீங்க அல்ல கிருபையாளன்னு சொல்லத்தானே செய்யறான் சொல்ல சிரிச்சிட்டான் சரிதான் நீ செய்யறது கரெக்ட் அம்மாருங்க ஒரு பணி அதனால கொஞ்சம் பணினா உடனே இந்த ஆயத்தை தூக்கினா நீ காஜா சத்து சொல்லிட்டு போயிட்டாரு அதனாலதான் இகுனு மசூத் இல்லான் ஒரு ஆள் கேட்ட தண்ணி இல்லைன்னா என்ன செய்யறது டைம் செய்யக்கூடாதுன்னா என்னங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிங்க அம்மா இருக்கு ஆசிரியர் இல்லாமல் குளிப்பு கடமையா பாலைவனத்துல செய்யலையா போப்பா இப்படிலாம் நம்ம சட்டத்தை சொல்லி விட்டா நிறைய பேர் சலுகை தேடி போறாங்க சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து இன்னைக்கு சொல்றான் 18 வருஷத்துல இகுனு மசூத் தப்பா சொல்றாரு எவ்வளவு பெரிய பொழுப்பு பாருங்க இகுனு மசூத் எவ்வளவு பேருதலானாலும் இன்னைக்கு எப்படிப்பட்ட சமுதாயமா சூழ்நிலை சொன்னாங்க நம்மளை பத்தி தௌராத் இஞ்சி சபூர் வேதத்துல ஒரு வழி உண்டா கேட்கும் கேட்டதெல்லாம் கிடைக்கும் சமுதாயம் நம்மளை பத்தி எப்படி சொல்லப்பட்டு இருக்கு முஸ்தஜீபூன் முஜாபூன் இவர்கள் குவா கேட்பார்கள் உடனே கிடைக்கும் சரிங்களா குவால முஜாதா ஒரு பேர் இருக்கு சண்டை போட்ட ஒரு பெண் தர்க்கம் செய்த ஒரு பெண்ணின் பேர் ஒரு சூறாவே இருக்குங்க சொல்லுவாங்க ஆயிஷா அம்மா அந்த காலத்துல எம்மா மாதிரி இருக்கியேன்னு சொல்லி பொஞ்சையாரி சொல்லிட்டாரே முத்தலாக் ஆயிடும் ஆரம்ப காலத்துல ஒரு சட்டம் தன்னுடைய பொஞ்சாரியை பார்த்து உமா மாதிரி இருக்கேன் சொல்லிட்டாலே நான் என் உமா கை மாதிரி கை இருக்கேன் என் உமா கால் மாதிரி இருக்கேன் சொல்லிட்டாலே முத்தலாக ஆயிடும் சேரவே முடியாது இந்த நிலையில வயசான நேரத்துல அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க அவங்களுடைய கணவர் யார சூழலா என் இளம போய் பிள்ளைகள் எல்லாம் பெரிய புள்ளி ஆன பிறகு இவர் என்னை பார்த்து சாப்பாடு லேட்டானோ இப்படி வார்த்தையை சொல்லிட்டாங்க என்னைய பிரிச்சு விட்டுட்டா நான் யாரோட சேருவேன் என் நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு அழுதாங்க அழுதது மட்டும் இல்ல எங்களுக்கே பாவம் ஆயிடுச்சு நாங்களும் சேர்ந்தே அழுதோம் துவா ஓதிட்டு யாரா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு நீ எனக்கு மாத்தி சட்டத்தை சொல்லி ஆகணும் ரசூலுல்லா சொல்லிட்டாங்க வானத்தில் இருந்தாமா தகவல் வரணும் சொல்லிட்டாங்க என்று ஓரத்தில் அம்மா கையேந்தியது கொஞ்ச நேரத்தில் கது சமி அல்லாஹு கவுல்ல ஜீது ஜாதிலுக்கு சட்டத்தை மாத்திட்டாமா ஏதாவது விடுதலை பண்ணிட்டு மாப்பிளையோட சேர்ந்து இருக்க மாட்டாங்களா பாத்தீங்களா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க துவா கேட்கிற விஷயத்த கூட உடனே அதனா உமர்லான் பிற்காலத்துல ரோட்ல ஒரு சமயம் போயிட்டு இருக்கும்போது இந்த அம்மா தம்மா வயசாகி போய் வந்துச்சான் பேசிக்கிட்டே நின்னாங்க செக்யூரிட்டிகள்லாம் பாதுகாப்பா அடிக்கிறோம் மணி கணக்கா நின்னாங்களாம் எல்லாத்துக்கும் கஷ்டம் ஒரு வயசான பொம்பளைக்கா இவ்வளவு நேரம் நிக்கிறாங்களே கழிப்பான்னு சொல்லி சொன்னாங்களா என்ன நினைச்சிட்டீங்க இந்த அம்மாவை ஹவுலா பின்து சலபா சமி அல்லாஹு கவுலா மின் போக்கி சபை சமாவா இது யார் தெரியுமா சாதாரண பெண் இல்ல அல்லாவுடைய அரசுக்கே சவுண்டு போட்ட பெண் அல்லாவுடைய அந்த சட்டத்துக்கு மாத்தி எழுதின பெண் அந்த அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் நிறுத்தினாலும் நினைப்பேன் இப்படிப்பட்ட சமுதாயம் இல்லவா ரசூலாவுடைய சமுதாயம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ரசூலா தௌராத்தில் எழுதப்பட்டது ஒழுங்கு செய்யக்கூடிய சமுதாயம் நாம் வேட்டியை இடுப்பிலை விடுப்பார்கள் வாங்கு உயரமான இடத்துல இருந்து சொல்லுவார்கள் ருக்கு செய்வார் உலகத்திலே முதல்ல ருக்கு நம்ம தாங்க செய்யணும் பருக்கவும் மாறாக்கி ருக்கு செய்யுங்கள் முன்னாள் எல்லாம் ருக்கு கிடையாது அவர்களுடைய தொழுகையில ருக்கு கிடையாது வாங்கு கிடையாது முத முதல்ல அசல்ல தான் முதல் ருக்கு கடமையானது இதே மாதிரி குர்பானி கொடுப்பார்கள் நெருப்பு வந்து சாப்பிட்டு போவோம் நாம அடுத்த குர்பானி நம்மளே பிரியாணி கொடுத்து சாப்பிடறேன் அதான் நம்ம பத்தி எழுதப்பட்டது இவர்கள் தர்மம் கொடுப்பார்கள் ஆனால் தர்மத்தை நம்மளே திங்கிறோம் அக்கீக்கா கொடுக்குறோம் நம்ம தான் சாப்பிடுறோம் உதிரியா கொடுக்குற நம்ம தான் சாப்பிடுறாங்க இவர்கள் வயிற்றில் எதை வைப்பார்கள் சக்கா இவர்கள் குர்பானி வைப்பார்கள் தர்மத்தை வைப்பார்கள் இவர்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்வார்கள் போர்க்களத்துக்கு போனா கூட மலக்குமார்கள் துணை இருப்பார்கள் போர்க்களத்துல இவர்கள் எல்லாம் ஓட மாட்டார்கள் என்று நம்மளை பத்தி நிறைய இப்படி நம்மளை பத்தி நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த மாதிரி இந்த சமுதாயத்தை பத்தி சொன்னதோட நோக்கம் என்னன்னு சொன்னா நாமெல்லாம் நம்மளை பத்தி நம்மளே தெரியல ஆனா இங்கு சொல்லப்பட்ட விஷயத்த மெயினா எந்த விஷயத்துக்கு மாதிரி அதுக்குள்ள கால டைம் ஆயிடுச்சுனாலும் நம்ம விஷயத்துக்கு சீக்கிரம் முடிக்கிறேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க எனக்கு மூணு சிறப்பு அல்லாஹ் கொடுத்தான் மூணு சிய உம்மத்துக்கு கொடுத்தான் அது யாருக்குமே கொடுக்கல ஒரு சீரியஸ் சொல்லிட்டு நிறைய கோறேன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மழை இல்லைன்னு இடத்துல போய் துவா கேட்க போனாங்க 70,000 பேரை கூப்பிட்டு போனாங்க ராசி இமாம் தஃப்சீர் எழுதுவாங்க மழை வரல ஒரு நபி துவா கேட்டாங்க 70,000 பேரை கூப்பிட்டு போய் துவா செய்யலாம் மழை வரல மூணு நாள் ஆச்சு கேட்டாங்க அல்லாஹ் கேட்டாங்க அல்லாஹ் கேட்டாங்க என்ன யாரு ஒரு கோல் சொல்லி உள்ள இருக்கான்
அவன் வெளியே போனாதான் மழை வருங்கன்னா அல்லாஹ் என்ன சொன்னா ஒரு கோல் சொன்ன ஒருத்தன் இருக்கான் அந்த கூட்டத்தை விட்டு அவன் போனாதான் மழை வரும் அவன் யார் அவனை அடிச்சு துரத்துறான் என்னையும் அவன மாதிரி கோல் சொல்ல ஜோடியா கேட்டான் சொன்னா அவனை மாதிரி அவனை நான் கோல் சொன்னேன் ஒரு ஆள் கிட்ட சொல்லும் போது அவனை நம்ம கேவலப்படுத்துற மாதிரி ஆகுது அப்படியா சரி இப்ப இறந்துட்டான் அவன் அந்த இடத்துக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அவன் இடத்துல இருக்க அங்க போய் பாருங்கன்னா 70 ஜனாசாவோட ஒரு ஜனாசா வைக்கப்படுச்சான் பாத்தீங்களா அதனால அவன் தப்பு பண்ணும்போது அல்லாஹ் அடிச்சு மறைக்க மறைச்சிட்டான் பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆள் எல்லா நபி இருக்கிறாங்க 60,999 பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் மழை இல்ல ஒரு ஆளுக்கா தடை உம்மத் சொல்ல உம்மத் எப்படி தெரியுமா 90 பேர் பாவியா இருந்த ஒரு ஆள் நல்லவன் மழை பெய்யும் லவுலா ஷுயூஹுன் ருக்கவும் தொழுவக்கூடிய வயசான கூட்டம் மட்டும் இல்லையா என்றால் மழையே வந்திருக்காரு பால் குடிக்கிற பிள்ளைகள் மட்டும் இல்லையா என்றால் மழையே வந்திருக்காரு இதாங்க நம்ம சமுதாயம் உம்மத்துக்கு அல்லாஹ் மூணு சிறப்பை கொடுத்தான் நீங்கள் தான் சாட்சி நபிமார்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான் நீங்கள் சாட்சியா வருவீர்கள் உம்மத்தை பார்த்து சொன்னா நீங்களும் சாட்சியா வருவீங்க ரெண்டு பேருக்கும் சொல்லப்பட்டது அதே மாதிரி முன்னாள் உள்ள நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா உங்களுக்கு மார்க்கத்தில் கஷ்டம் இல்லை என்று சொன்னா உம்மத்தை பார்த்து சொன்னா மா ஜஅலல்லாஹு அலைக்கும் ஃபித்தீன் உங்களுக்கு மார்க்கத்தில் கஷ்டமே நம்ம வைக்கலன்னு சொன்னா பாருங்க 83 இடத்த மிஸ்கீன்களே முசாஃபர் கூட்டமே இப்படித்தான் முன்னாள் அல்லாஹ் முன்னால பைபிள்ல கூறப்பட்டாங்க நம்மளை பார்த்து அல்லாஹ் எத்தனை இடத்துல பாருங்க யாயுள்ளதி நாமனு யாயுள்ளதி நாமனு என்று நம்மளை பார்த்து அல்லாஹ் தஆலா 88 இடத்துல யாயுவல்லதீ நாமனு சொல்லிருக்காங்க ஆனா அவனே யா மிஸ்கீன் ஏ முசாபிர்களே முசாபிர்களே என்று அழைக்கப்பட்ட பாருங்க நபி பேரை சொல்லவில்லை நம்மளை பார்த்து கண்ணியமா ஈமான் போட்ட சமுதாயமே ஏன்னா நம்மளாம் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் வச்ச சமுதாயமே இவங்க மரியாதைய சொல்லணும் மஹப்பத் வச்ச சமுதாயமே மிஸ்கீனா போல மிஸ்கீனாக இருந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நாம மொஹப்பத் உள்ள ஈமான் கூட்ட கூட்டங்களே ஈமான் கூட கூட்டமே நம்மை சொல்லுவது மூலமாக அல்லாஹ் நமக்கு நிறைய ஈமானை தரும் என்ற நோக்கம் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய மொஹப்பத்துகளை ரசூலுல்லாஹ்வுடைய மொஹப்பத்துக்குரியவர்களான மனிதர்களை மாற்றி புரிவானாக வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் வாஃபிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு